இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டு. அல்லாஹ் நம்மை முஸ்லீம்களாக படைச்சான், பெருமானாருடைய உபத்துல படைச்சான், பெருமானாருடைய பரக்கத்துல அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்தான், ஈமான் அல்லாஹ் கொடுத்தான், ஏசான கொடுத்தான், தக்வா கொடுத்தான், தௌஹீது கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான், துனியாவும் கொடுத்தான், தீனும் கொடுத்தான், எல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அன்பர்களே, துனியாவில் மனிதன் வந்த பிறகு, மனிதன் இஸ்லாத்தில் வந்த பிறகு, ஈமானில் வந்த பிறகு, மனிதன் தவறுகள் செய்யவும் செய்கிறான். நான் உங்களுக்கு நூறுல பேசும்போது ஜாட காமிச்சேன். இப்போ நாம் எல்லோரும் நினைக்கிறோம் நாம் என்ன தவறு செஞ்சோம், நாம் என்ன பாவம் செஞ்சோம், நாம் நம்மை நல்லவர்கள்ன்றே நினைக்கிறோம். சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க, தேவைகளை அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனே பூர்த்தி செய்து கொண்டு இருக்க, அந்த அல்லாஹுவை மறந்து சிருஷ்டிகள் தேவைகளை பூர்த்தி செய்வதாக நாம் விளங்குகிறோம் பார்க்குகிறோமே, இந்த பாவத்துக்கு தான் சதா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சூஃபியாக்கள் சொல்லுகிறார். என்னுடைய சர்க்காரும் அடிக்கடி அதான் சொல்லுவாங்க. மற்ற பாவங்கள் எல்லாம் சர்க்கார் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏ பொட்டே கர்த்தேச குணாகேமா, இது சாதாரண அப்பாவி மக்கள் செய்யக்கூடிய பாவம். ஒரு மனுஷன் திருடிடுறான், ஒரு மனுஷன் சாராயம் குடிச்சிடறான், ஒரு மனுஷன் ஜினா செஞ்சிடறான், ஒரு மனுஷன் சூதாடுறான், இந்த மாதிரி பாவங்கள் நிகழ்து. இது சாதாரண அப்பாவிகள் செய்யற பாவம் என்று சொல்லுவாங்க சர்க்கார். நல்லடியார்கள் செய்யக்கூடிய பாவம் என்ன, தேவைகளை எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்க, அதை தெரிந்து கொள்ளாமல் தெளிந்து கொள்ளாமல் சிருஷ்டிகள் தான் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன என்று விளங்கி பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே, இது பாவம் என்று சொன்னாங்க சர்க்கார். இந்த பாவத்துக்கு தான் நாம் சதா அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கோம். அன்பர்களே, உண்மை அப்படித்தானுங்களே, உண்மை அப்படித்தானே. கொடுக்கிறவன் ரப்பு, வாழ வச்சது ரப்பு, படைச்சது ரப்பு, வாழ்வழிச்சது ரப்பு. இப்ப அவர் சொன்னார், அழகா சொன்னார், நமக்கு ஒவ்வொரு சிஃபத்து போனா என்ன பேராகும், ஹயாத்து போனா மையத்து பேர், அறிவு போயிட்டா முட்டாளுங்கிற பேர், நாட்டம் இல்லை, சக்தி இல்லை, சோதா பய சோம்பேறின்னு சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொன்னார், பார்வை இல்லை, குருடன் சொல்லுவாங்க, செவிடன் சொல்லுவாங்க, ஊமேன்னு சொல்லுவாங்க சொன்னார். அப்போ இதையெல்லாம் இந்த தீய பெயர்களை விட்டும் நம்மளை அல்லாஹ் பாதுகாத்தானே, தன்னுடைய சிஃபத்துகளை பிரதிபலிக்க செய்து நம்மளை மனுஷனாக வாழ வச்சானே, அதனால தானே சபையில் இருக்கிறோம், ஊரில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோன்னு சொன்னார். ஆனால் அல்லாஹு தஆலா இதை கொடுத்தவன் காலையில் எந்திரிச்சு ஆயிரம் தடவை என்ன கூப்பிட்டா தான் ஹயாத்தை கொடுப்பேன், அப்படி வைக்கல. ஆயிரம் தடவை என்ன நினைச்சா தான் இப்ப பார்வையை கொடுப்பேன், ஆயிரம் தடவை என் பேரை சொன்னா தான் கேட்கிற சக்தி கொடுப்பேன் என்று அந்த கருணை கடரான அல்லாஹ் சட்டம் வைக்க இல்லை. அப்படி வச்சிருந்தா ஒருத்தன் கூட அல்லாஹ் மறந்துருக்க மாட்டான். அல்லாஹு தஆலா தன் புறத்தால கொடுத்துட்டான். இதை நபிமார்கள் வாயால நீ விளங்கி கொடுத்தவன் அல்லாஹ் என்பதை தெரிந்து அவனை சந்தோஷப்படுத்தி வாழ்க்கை நடத்தினால் நிச்சயமாக நீ வாழ்வுக்குரிய மனுஷன், கண்ணியத்துக்குரிய மனுஷன். என்ன அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும்போது சொன்னான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ் இடத்துல சங்கையான மனுஷன், உங்களிலே அல்லாஹ் இடத்துல மதிப்புக்குரியவன் நல்லவன் யாரு, உங்களிலே யார் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சி பயந்து நேர்மையாக நடப்பானோ அவன் தான். பாருங்க, உங்களிலே உங்களிடத்துல பெரிய மனுஷன் யாரு, அது உங்களுக்கு தெரியும். யார்கிட்ட காசு ஜாஸ்தி இருக்க ஒரு பெரிய மனுஷன், யார்கிட்ட கார் ஜாஸ்தி இருக்க ஒரு பெரிய மனுஷன், யார்கிட்ட பங்களா ஜாஸ்தி இருக்க ஒரு பெரிய மனுஷன், அதை வச்சு மனுஷனை மதிக்கிறது. யார் எம்பி அவன் பெரிய மனுஷன், யார் எம்எல்ஏ அவன் பெரிய மனுஷன், யார் மந்திரி அவன் பெரிய மனுஷன், இது இங்கே. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்குள்ளால நீங்க எப்படியும் வச்சுக்கங்க, என்னிட உங்களிலே என்னிடத்துல அந்தஸ்துக்குரியவர்கள் யார், உங்களில் யார் என்னை பயந்து தக்குவா செய்து வாழ்வார்களோ நடப்பார்களோ அவர்கள் தான் என்னிடத்தில் சங்கைக்குரியவர்கள். அல்லாஹ் பேச்சு சுருக்கமாக முடிச்சுட்டான். ஆகையினால் அன்பர்களே, நாம் இப்போ ஜனங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதை விட, மக்களிடத்தில் நல்லவர்கள்ங்கிற பேரை விட, கருணை கடலான அல்லாஹ் நம்மை சொன்னானே என்னிடத்தில் சிறந்தவர்கள் தக்குவாதாரிகள் அவர்களுடைய கூட்டத்தில் சேருவதற்காக நாம் முயற்சிப்போமாக. எல்லாரும் இதை ஏற்றுக்கொண்டீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். சொச்ச காலத்தை அதுக்காக செலவு செய்யும், அதுக்கு ஷரியத்து நம்ம தரீக்காவில் நாலு தக்குவா கற்றுக் கொடுக்கப்படும். ஷரியத்தில் இப்படி தக்குவா செய்யுங்க, ஏவலை எடுங்க, விளக்கலை விட்டுருங்க, தரீக்கத்தில் ஓ என்ன லாப நஷ்டம் வந்தாலும் அது அல்லாஹ் புறத்தால் பாருங்க, சிருஷ்டிகளில் இறங்கக்கூடிய சிஃபாத்தை ஹக்குடியதாக பாருங்க, சிருஷ்டிகள் காட்சி அளிக்கிறது அல்லாஹ்வுடைய வுஜூதை கொண்டு தான் என்று உணர்ந்து கொள்ளுங்க,
ஆக நாலு வகையான தக்குவாவுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், பயிற்சி கொடுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள் அன்பர்களே. அதுல கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறதுக்கு பாருங்க. ஆக மனிதன் பொதுவாக அவன் குற்றவாளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். மிகுதமாக மனுஷ குற்றங்கள், என்ன குற்றம் செய்யறாவன்? நான் சொன்ன உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாவாக இருக்க அதை மறந்து சிருஷ்டிகள் தேவையை பூர்த்தி செய்வதாக விளங்கி சிருஷ்டிகளுக்கு அடுமைப்பட்டு கொண்டிருக்கிறான், அது அவனுக்கே தெரியாம. அன்பர்களே, அது நமக்கு விளங்காம இருக்குங்க. தேவையை அல்லா தான் பூர்த்தி செய்யறான் என்று விளங்கிய ஒரு மனிதன், அது உண்மையாயிருக்குமே ஆனால், உண்மையிலேயே அல்லா தேவையை பூர்த்தி செய்ய ஒரு மனுஷன் கண்டுகொள்வாரே ஆனால், அவன் இந்த அகில உலகத்தில் எந்த சக்திக்கும் இணங்க மாட்டான். அன்பர்களே, தலையையும் கொடுத்துருவான், ஈமானம் கொடுக்க மாட்டான். ஏ, அவன் விளங்கிக்கிட்டான் தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ் தவிர யாரு. ஆக அந்த அல்லாஹ் ஒருவனைத்தான் அஞ்சுவோம், அல்லாஹுவைத்தான் காதலிப்போம், அல்லாஹுவைத்தான் பயப்படுவோம், அல்லாஹுவைத்தான் வணங்குவோம். ஆக அவனுக்கு எல்லாமே அல்லாஹ்தான், அல்லாஹ்தான். அவன் பயந்தா அல்லாஹ்தான் பயப்படுவான், நேசித்தால் அல்லாஹ் ரசூலை தான் நேசிப்பான், வழிபட்டால் அல்லாஹ் ரசூலுக்கு தான் வழிபடுவான். ஆக அன்பர்களே, அந்த நிலையில் நாம் இன்று சற்று சருகி இருக்கிறோம், அதுல சம்பூர்ணமாக இருக்கிறோம். நான் தாவா செய்ய தயாராயில்லை, நீங்க தாவா செஞ்சு அது தாவாவுக்கு தலீல், நீங்க பொறுப்பாளி, உங்கள்கிட்ட சாட்சி வேணும். நான் அப்படி சொல்றாப்புற இல்லை. ஏ, நான் ஒவ்வொரு வினாடி அழுகிற அல்லாஹ்கிட்ட. அன்பர்களே, உங்களுக்கு தெரியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லா அஸ்தஃகிருல்லாஹ், அல்லாஹ்வின் பேரில் சத்தியமாக நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்திலே 100 தடவை மன்னிப்பு கேட்கிறேன். விளங்குச்சுங்களா? ஒவ்வொரு நாளும் நான் 100 தடவை அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குகிறேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நபிக்கு பாவம் இருக்கா, குற்றம் குறைகள் இருக்கா, ஏன் மன்னிப்பு கேட்டாங்க? அது நம்ம விளங்க முடியாத ஒரு அன்பு. இப்ப சொன்னா அது உங்களுக்கு விளங்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற, அதுல நீங்க கணக்கு பார்த்து. பெருமானாருடைய பழக்கம், ஒவ்வொரு வக்தும் தொழுகையை முடித்து சலாம் கொடுத்தால், சலாம் கொடுத்து முடித்த மாத்திரத்தில் அஸ்தஃகிருல்லாஹ், நான் அல்லாஹ் இடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று மும்முறை மொழிவார்கள், மும்முறை சொல்வார்கள். சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே ஒரு சிந்தனை எழுந்தது, தொழுகை நற்செயல் தானே, தொழுகை நல்ல கர்மமாச்சே, இது அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கமாச்சே, இந்த நல்ல காரியத்தை செய்த பிறகு ஏன் அஸ்தஃகிருல்லாஹ் சொல்ல வேண்டும்? சஹாபாக்களுடைய உள்ளங்களே அதை பற்றி சிந்தனை வந்துச்சு. எதிர்ப்பா வரையில் நபியுடைய செயலை அவர்கள் தப்பாக நோட்டமிடையில்லை, ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனுடைய மர்மம் என்ன, அதுல என்ன ரகசியம் இருக்கு? ஏதாகிலும் குத்தம் கோர செஞ்சா தானே அஸ்தஃகிருல்லாஹ் சொல்லணும், தொழுக நல்ல இபாதத்து தானே, தொழுது சலாம் கொடுத்தோடனே அஸ்தஃகிருல்லாஹ்னு சொல்றாங்களே சர்க்கார் 3 தடவை, ஏன் அப்படி சொல்றாங்க? அன்பர்களே, அந்த சந்தேகத்தை பெருமானார் நிவர்த்தி செய்தார்கள். சஹாபாக்களே, நான் தொழுது முடிச்ச உடனே அஸ்தஃகிருல்லாஹ் 3 தடவை சொல்றேன், நீங்க அதுல ஆச்சரியப்பட்டீங்க, நான் ஏன் சொல்ற தெரியுமா? ரப்பே, உன்னுடைய அந்தஸ்துக்கு எப்படி தொழுக வேண்டுமோ அப்படி தொழுக இல்லையே என்ற அந்த ஏக்கத்தில் நான் அல்லாஹ் வந்துட்டு பிழை பொறுக்க தேடுறேன்னு சொல்லி. அன்பர்களே, இந்த தொழுகையே நபி தொழுதது தான், நபி அவர்கள் தொழுததுக்கு பேர் தான் தொழுகை. நாம் கியாம நாள் வரைக்கும் பூமியில தொழுதா ரசூல்லா தொழுததை திருப்பி தொழுது காட்டுறதா அல்லாஹ் பிரியப்படுற பார்க்க. தொழுகையே ரசூல்லா தொழுதுதாங்க. அந்த பெருமானாருடைய கோரிக்கை சொல்லி என்ன? யா அல்லாஹ், உன்னுடைய அந்தஸ்துக்கு எப்படி தொழுக வேண்டுமோ அப்படி நான் தொழுகை இல்லையே, அதனால நான் பிழை பொறுக்க தேடுறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ரிவாயத்தை நான் பார்த்தேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பெருமானார் குற்றம் குறை செய்ய இல்லை, தவறு செய்ய இல்லை, நபிக்கு தன்பு இல்லை, பாவம் இல்லை, முன்பின் பாவங்கள் பொறுக்கப்பட்டவர்கள் குரான்ல வந்திருக்கு, அதுக்கு தஃப்ஸீர சூஃபியாக்கள் வேற மாதிரி செஞ்சிருக்காங்க. யாருக்கு வரும் இது? காதல் இருந்தா முஹப்பத்தினால வரும். அன்பர்களே, பெருமானாரை நாம் விளங்க இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை எப்படி காதலித்தார்கள் என்பது அது நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மம். நமக்கு காதல் வந்தால் தான் நாம் ரசூலுல்லாஹ்வை பற்றி சிறிதளவாகிலும் விளங்க முடியும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதா காலம் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு சஞ்சலம் இருக்குமா? என்ன இருக்குமா? கடந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய மனம் வருந்தும்படியாக, அல்லாஹ்வுக்கு வருத்தம் வரும்படியாக ஏதாகிலும் என்னை கொண்டு செயல் ஏதாகிலும் என்னை கொண்டு நிகழ்ந்திருக்குமோ
என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உள்ளத்துல சதா ஒரு சஞ்சலம் இருக்கும். நல்லா விளங்கிச்சிங்களா? சரி, அதே விதமாக சரி, கடந்த காலத்தில் அப்படி நிகழாவிட்டாலும், கடந்த காலத்தில் அப்படி நிகழ்ந்திருக்காவிட்டாலும், எதிர்கால வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா என் மீது வருத்தப்படும்படியாக ஏதாகிலும் என்னை கொண்டு நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம் பெருமானாருடைய உள்ளத்தை வாட்டி வதைத்ததாக சங்கை மிக்க சூஃபியாக்கள் சொல்லுகிறார். அன்பர்களே, இது காதல் இல்லாத மனுஷனுக்கு சொல்ற கதை இல்லை, சொன்னாலும் ஏறாது. ஏ, நாம் ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுவை வருத்தப்படுத்தி நெஞ்சில் நிமிர்ந்து வாழக்கூடிய மாபாவிகள் தான். வினாடிக்கு வினாடி புறம் பேசி அல்லாஹுக்கு வருத்தத்தை உண்டாக்குவோம், பொய் சொல்லி அல்லாஹுக்கு வருத்தத்தை உண்டாக்குவோம். அன்பர்களே, இன்னும் நான் என்ன சொல்றேன், ஆக எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தாலும் அந்த மாபாவக செயல்களை நஃப்ஸு ஷைத்தானுடைய தூண்டுதலால் நாம் அமையும் சமயம் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு வருத்தத்தை உண்டாக்குறோம், அல்லாஹ்வை வருத்தப்படுத்தி விட்டு நிம்மதியாக உலாவி கொண்டிருக்கிறோம். இது நாம் நபியுடைய நிறை அதல்ல, நபியுடைய அந்தஸ்து அதல்ல, நபியை நாம் விளங்க முடியாத ஒரு ஹகீகத்தம். விளங்குச்சு நண்பர்களே? உதாரணம் சொல்ல கேட்டுங்க. தாயிஃப் மாநகர்ல, தாயிஃப் மாநகருக்கு பெருமானார் அல்லாஹுவை பற்றி திருக்கலிமாவை பறைசாற்றுவதற்காக சென்றார்கள். அந்த ஊர் மக்கள் பெருமானாரை மதிக்க இல்லை, மாறாக சிறுவர்களை ஏவிவிட்டு பெருமானார் மீது கல்லெறிய செய்தார்கள். சிறுவர்கள் கல்லெறிந்தார்கள், அதனால் பெருமானாருடைய பாதார விந்தங்கள் காயமுற்றன, இரத்தம் கசிய ஆயிற்று, இரத்தம் கசிந்தது. பெருமானார் தாயிஃப் மாநகரை விட்டு திரும்பி வந்தார்கள், ஒரு பேரீச்சம் தோட்டத்தில் ஓய்வெடுத்தார்கள், இளைப்பாறினார்கள். அன்பர்களே, பாதார விந்தங்கள் அந்த கற்கள் பட்டு இரத்தம் கசிந்து பாதரட்சையில் இருத்தம் இருக்கு. இப்படிப்பட்ட மதிப்பை உடைய அந்த நபி, பரிசுத்த நபி, தாயிஃப் மாநகரில் மக்கள் கற்களால் எரிந்து பாதார விந்தங்கள் இரத்தம் கசிந்து பூமியில வழியே இல்லை, காலோட ரத்தம் வந்து பாதரட்சையில், புனிதமிக்க அந்த நாளையனே முபாரக்கில் ரத்தம் தங்கிடுச்சு. சர்க்கார் ஒரு பேரி திராட்சை தோட்டத்தில் ஓய்வு பெற்றார். அன்பர்களே, ஓய்வு எடுக்கும் போது அல்லாஹ் இடத்துல முறையிட்டார்கள், என்னுடைய ரப்பே, தாயிஃப் மாநகரில் சிறுவர்கள் கல்லறிந்து இன்று இந்த பாதார விந்தங்களில் இந்த ரத்தம் கசியும்படியாக ஆச்சு ரப்பே, இந்த நிலை எனக்கு வந்தது என் மீது உனக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தின் காரணமாக இருந்தால் உன்னை சமாதானப்படுத்தும் வரை நான் ஓய்வு எடுக்க மாட்டேன் என்று சொன்னார். இது நபியுடைய அந்தஸ்து. நாம் ஆயிரக்கணக்கான அந்தஸ்து அல்லாஹ்வுக்கு வருத்தத்தை உண்டாய் உல்லாசமாக வளர்த்துக்கிட்டோம். இது நம்மளுடைய நிறைய அன்பர்களே. நபி வேறு, உம்மத்து வேறு. நாம் எத்தனையோ தவறுகள் செய்ய, தவறுகள் நிகழத்தான் செய்யுது அன்பர்கள், ஆனாலும் அதன் பக்கம் நமக்கு வருத்தம் வருது. இதனால அல்லாஹ்வுக்கு வருத்தம் வந்திருக்குமே, அல்லாஹ் என் மேல கோபமா இருப்பானே, அந்த அல்லாஹ்வை சமாதானப்படுத்துவோமே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோமே, அந்த எண்ணம் நமக்கு வர மாட்டேன். ஆனால் நபியுடைய நிலை வேறு. இதை நான் இடை பேச்சாக சொன்னேன், இப்ப நான் அசலுக்கு வரேன். அப்போ அன்பர்களே, சில வினாடிகள் உபதேசம் கேட்டாலும் அந்த செய்திகளை விளங்கி கல்புல தரிப்படுத்துவாள். அப்ப பெருமானாருடைய உயர்கணம் எப்படி இருந்துச்சு, பெருமானார் அல்லாஹ்வை காதலித்ததனுடைய நிலை எப்படி இருந்துச்சு, அந்த காதல்ல களங்கம் வந்து விடுமோ, என் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கிற முகப்பத்து குறைந்து போகுமோ, என் மீது அன்பாக இருக்கிற அல்லாஹ் என்னை வெறுத்துருவானோ. அன்பர்களே, இதற்கு பேர் ஈமான் சொல். அப்ப சர்க்காருடைய உள்ளத்துல இந்த சஞ்சலம் வருமா? என்ன சஞ்சலம்? கடந்த காலத்தில் என்னை கொண்டு தவறு ஏதும் நிகழ்ந்திருக்குமோ, அதனால் அல்லாஹ்வுக்கு என் மீது ஏதும் வருத்தம் இருக்குமோ என்று சர்க்காருக்கு உள்ள ஒரு சஞ்சலம் வரும், கவலை வரும். அதே மாதிரி கடந்த காலத்தில் நிகழாவிட்டாலும் எதிர்காலத்தில் அப்படி ஒரு தவறு நிகழ்ந்து அதனால் அல்லாஹ்வுக்கு இப்ப இருக்கிற முகப்பத்து, என் மேல இருக்கிற முகப்பத்து குறைஞ்சிருமோ. அன்பர்கள், இந்த சஞ்சலம் பெருமானாரை வாட்டும் பொழுது, அவர்களுடைய உள்ளத்தை இதை தொடும் பொழுது, பெருமானார் அல்லாஹ் இடத்துல சதாகாலமும் இந்த புறக்கண்கள் தூங்கினாலும் அந்த அகக்கண்ணுங்கிற உள்ளம், திரு உள்ளம் தூங்காது சதா பேசிக் கொண்டிருந்தார்களே, அல்லாஹ்வை தரிசித்துக் கொண்டிருந்தார்களே, அந்த நபி அந்த கியால் அந்த எண்ணம் வந்தவுடனே கடந்த காலத்தில் அல்லாஹ்வுக்கு வருத்தம் வரும்படியாக ஏதாச்சும் நடந்திருக்குமோ என்ற எண்ணம் வந்தவுடனே அல்லாஹ் கிட்ட சல்லிசா பேச மாட்டாங்களாம், பழக மாட்டாங்களாம், கொஞ்சம் கூச்சமா இருப்பான். உங்களுக்கு விளங்கல, அது விளங்கவே இல்லை உங்களுக்கு. ஏன் அந்த மாதிரி நிலை நமக்கு வரல? அது யாருக்கு தெரியும்? என்னுடைய காதல் முறிதிகள் சில பேர் இருக்கிறார்,
அவர்கள் ஏதாகினும் என் மனம் சங்கடப்படும்படியாக நடந்துட்டா மறுபடியும் என் சமூகத்தில் வரும்போது என்னை தளத்துக்கு பார்க்க மாட்டேங்க. பிறகு அவர்கள் சமாதானப்படுத்தி நான் அவர்கிட்ட அன்பா கொடுத்து பேசினா அப்பதான் அவர்களுக்கு தெரியுது நாம பயந்த மாதிரி சர்க்கார் நம்ம மேல கோபமா இல்ல. அதுக்கு பிறகு அவங்க சல்லிசா பேசுறாங்க. விளங்குதுங்களா? விளங்க மாட்டேங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது உள்ள காதல் மிகுதியினால அவர்களுடைய உள்ளத்துல சஞ்சலம் என்ன இருக்கு? கடந்த காலத்தில் ஏதாகிலும் தவறு நிகழ்ந்து அதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு என் மேல வருத்தம் வந்திருக்குமோ என்று அஞ்சுவார்கள். எதிர்காலத்தில் ஏதாகிலும் தவறு நிகழ்ந்து அதனால் அல்லாஹ் என்னை வெறுத்து விடுவானோ, அல்லாஹ்வுக்கு இப்ப என் மேல இருக்கிற முகப்பத்துல குறை வந்துருமோ என்று அந்த பயப்படுவார்களாம். உள்ளத்துல வரும் அந்த அச்சம் வரும். அந்த சிந்தனை வரும் பொழுது அன்பர்களே, பொதுவா நான் சொல்றேன், யாருமே நான் நல்லவன் என்ற உணர்வோடு ஒருத்தர் பேசும்போது தான் நீங்க வேகமா பேசணும். குற்றம் உள்ள நெஞ்சு எப்ப நீங்க நினைச்சுக்கல உங்களை. நான் இது நபிக்கு சொல்ல இல்லை, நபி பரிசுத்தமானவர், நம்மள குற்றம் இருக்கு நம்மள நினைச்ச அன்பர்களே கொஞ்சம் குறுகு இருக்கும், மனசு உட்காரத்தான் செய்யும். யார் தைரியமா பேச மனசு வராது. ஏன்? இவருக்கு நாம துரோகம் செஞ்சிருக்கோம், இவரை நாம திட்டி இருக்கிறோம், இவரை ஒரு நேரம் நம்ம பகைச்சிருக்கிறோம், இவர் ஒரு நேரம் அடிச்சு விட்டோம். இப்ப அவர்கிட்ட நெஞ்சு நிமிர்ந்து பேச முடியும். உதாரணம் சொல்றேன், விளங்குறதுக்காக எல்லாம் வளைச்சு வளைச்சு சொல்றேன். நான் ஒரு பாயிண்ட் தான் சொல்லிருப்பேன் ஆச்சுங்களா. அப்போ எப்போ நபி அவர்களுக்கு இப்படி கூச்சம் வரும் பொழுது ஏதாகிலும் தவறு நடந்திருக்குமோ அதனால அல்லாஹ் என் மேல வருத்தமா இருப்பானோ என்ற சிந்தனை வரும்போது சகஜமாக அல்லாஹ்கிட்ட பேசுவார்களே, அந்யோன்யமாக பழகுவார்களே, மனம் விட்டு பேசுவார்களே, அந்த நிலை மாறிவிடுமாம். கொஞ்சம் ஹிஜாப் வரும். எப்படி நான் அல்லாஹ்கிட்ட பேசுவேன்? ஏதாகிலும் அல்லாஹ் வருத்தம் வரும்படியா நடந்திருக்குமோ? இந்த நிலை நீடிப்பதை அல்லாஹ் தாங்கவில்லையாம். சூஃபியாக்கள் சொல்றாங்க, அதாவது இந்த சிந்தனைகளால நபி எங்கிட்ட சகஜமாக சந்தோஷமாக மனம் விட்டு பேசுவார்களே, அதுல ஒரு ஹிஜாப் வருது, திரை வருது, அதனால நபி சங்கோஜப்படுறான். விளங்குச்சுங்களா? அந்த நிலையை பார்த்து அல்லாஹ் நபிக்கு ஆறுதல் சொன்னானா, நபியே ஹபீபே, நான் உங்க மேல வருத்தப்படுற அளவுக்கு கடந்த காலத்துல நீங்க அப்படி எதுவும் செய்யல நபியே, நான் வருத்தப்படும் அளவுக்கு நீங்க எந்த தவறும் செய்யல நபியே, ஆனாலும் அப்படி ஏதாகிலும் செஞ்சிருந்தா அல்லாஹ் கோச்சுக்குவானேன்னு ஒரு எண்ணம் அடிக்கடி வருது. அந்த எண்ணம் வரும்போது நீங்க கூச்சத்தோட பேசுறீங்க, அது என்னால தாங்க முடியல. அப்படி ஒண்ணு நடந்திருந்தா நான் மன்னிச்சிட்டேன், மனம் விட்டு பேசுங்க. நான் மன்னித்து விட்டேன், மனம் விட்டு பழகுங்க. அன்பர்களே, இதுதான் காதலர்களுக்கு மத்தியில் உள்ள நேசம். இது நாம் விளங்க முடியாத ஒன்றை சூஃபியாக்கள் விளங்குறோம். அநேகமா ஒரு அளவுக்கு உங்களை விளங்கிருக்கு. நான் அல்லாஹ்வை சமாதானப்படுத்தும் பொழுது என் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா என்னை சமாதானப்படுத்தும் பொழுது நான் காணக்கூடிய இன்பம் எந்த வணக்கத்தில் நான் பார்த்துக்கிறேன். எப்போவாகினும் அல்லாஹை கூப்பிட்டு, ரப்பே என் மேல உனக்கு இருக்கிற வருத்தத்தை மாற்றிக்கலாம், நீ கோபமா இருந்தா எங்க எது எப்படி ரப்பே, யாரா நீ வருத்தமா இருந்தா என் உல்லாச வாழ்வு எப்படி, நான் எப்படி நிம்மதியா இருப்பேன் என்று அல்லாஹை சமாதானப்படுத்தும் பொழுது நான் என் வாழ்க்கையில ஒரு இன்பத்தை காண்டுனேன். அன்பர்களே, அதை நான் எந்த இபாதத்தில் காண? ஏன் காதலுக்கு இது அவசியங்க? காதலன் எப்பவுமே பயப்படும். பெருமானார் சல்லாசலம் அல்லா பாருங்க, அந்த பரிசுத்த நபி யாரை கொண்டு எந்த தீமையும் நிகழ இல்லை. அன்பர்களே, ரசூலுல்லாவை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? அவர்களை அறிந்தவன் அல்லாஹ், அல்லாவை அறிந்தவர்கள் பெருமானார், பெருமானாரை படைத்தவன் அல்லாஹ், அவர்களை அறிந்தவனும் அல்லாஹ். நான் உங்களுக்கு சில சின்ன உதாரணங்கள் சொல்றேன். எந்த மாதிரி நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து, எப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கலாம், அதை சிந்தனை செஞ்சு பாருங்க. அந்த நபியின் மீது அல்லாஹ்வுக்கு வருத்தமும் இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. ஹஜரத் ஆலி ஜனா மௌலானா மௌல்வி ஹாஃபிஸ் அப்துல் காதர் பாகவி ஆலிம் சொன்னார்கள், தஹவீல கிபிலாவர் கிபிலாவை மாத்திர விஷயத்தில் அல்லாஹ் நபியை சமாதானப்படுத்தணும், அல்லாஹ் நபியுடைய பொருத்தத்தை தேடணும், அல்லாஹ் நபியை திருப்திப்படுத்தணும். அன்பர்களே, நல்லா கவனிச்சுக்கணும் நான் என்ன சொல்றேன். ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் மக்கமா நகரை காபத்துல்லாவை நோக்கி தொழுதார்கள். இடையில பைத்துல் முகத்தஸ் பக்கம் தொழுவுங்கன்ட்டா, பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி பைத்துல் முகத்தஸை நோக்கித்தானே தொழுகிறார் என்று அவர்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் பரிகசித்துக் கொண்டே இருந்தார்கள். அதை செவியும் பொழுதெல்லாம் பெருமானாருடைய நெஞ்சம் உள்ளத்துக்குள்ளால, ஏன்னா நபி வந்து சம்பூர்ணமான அடியார், அல்லாஹ்வுடைய அடிமைன்னா அந்த நபி தாங்க, அவர்களுக்கு தான் தெரியும். அதனால நபி அதை பகிரங்கமா சொல்ல இல்லை. யாரெல்லாம் யூதர்கள் எல்லாம் பரிகசிக்கிறார்களே,
யூதர்கள் பழிக்கிறார்களே, நாங்கள் பைத்துல் முகத்தஸ் பக்கம் திரும்பி இருப்பதை இவர்கள் கிண்டல் செய்கிறார்களே, அதனால நீ காபா பக்கம் மாத்துன்னு சொல்ல. வேறு நபி அவர்கள் அதை தங்களுடைய உள்ளத்துல தாங்கி கொண்டு எப்போ வகை வரும் என்று அடிக்கடி மேல் நோக்கி பார்ப்பார்கள். இனி மறுபடியும் அந்த காபத்துல்லாவை கிபிலாவாக்கிவிட்டேன் என்ற சுப செய்தியை, நற்செய்தியை என்றைக்கு அல்லாஹ் சொல்லுவானோ, எந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானோ என்று ஏங்கியவர்களாக அடிக்கடி வானத்தை உயர்த்தி பார்ப்பார்களாம் ஜிப்ரீலுடைய வருகையை. அது அல்லாஹ் சொல்றான், கது நரா, கது தாக்கியதுக்கு வந்திருக்கு. நபியை நாம் திட்டமாக நிச்சயமாக நாம் பார்க்குகிறோம். தக்கல்லுப வஜீக ஃபிஸ்ஸமாய், அடிக்கடி நீங்க இந்த கிபிலாவுடைய விஷயத்தில் காபத்துல்லாவை எப்போ கிபிலாவாக்குவான், எப்போ வகி வரும் என்று நீங்க தலையை உயர்த்தி பார்ப்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொண்டே இருக்கிறோம். நாம் பார்க்குகிறோம் கது நரான் சொல்லிட்டு அன்பர்கள் அல்லா அதிர்த்தவர்கள் சொன்னார்கள், எந்த கிபிலாவை நபிய ஹபீபே நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அந்த கிபிலாவையே மீண்டும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம், உங்களை மாத்தி விட்டோம். இன்றைக்கு மக்கம் மதீனா மாநகரில் மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் ஒரு பள்ளிவாசல், ரெண்டு கிபிலாவுடைய பள்ளிண்டம். என்ன அர்த்தம்? ரெண்டு கிபிலானா ரெண்டு பக்கம் ரெண்டு மெஹராப் இருக்குன்னு அர்த்தம். பெருமானார் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்களே, ஒருவே ஒரு அதாவது அசர் வக்த் இரண்டு ரக்காத்து பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது விட்டார்கள். மூணாவது ரக்காத்திலே காபத்துல்லாவை நோக்கி தொழும்படியாக காபாவை நாம் கிபிலாவாக்கி விட்டோம் என்று பாக்கி ரெண்டு ரக்காத்தை கிபிலா பக்கம் காபத்துல்லா பக்கம் திருப்பி விட்டார் அல்லாஹ். அன்பர்களே, இது அல்லாஹ் நபிக்கு சொல்லும் போது சூஃபியாக்கள் சொல்றாங்க, ஆதமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த ரப்பு, நீங்க என்னுடைய பொருத்தத்தை தேடுங்கள், என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு தேவை. அன்பர்களே, எல்லாரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் தேடுங்க, எல்லோரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் தேடுங்க. நல்லது ரப்பே, நான் ராதியா போறேன், சுவர்க்கத்தை விட்டு வெளியாகிறேன், பூமிக்கு போங்க, உங்களுக்கு ஹிதாயத் வரும், நபிமார்கள் வருவாங்க, நேர்வழி காட்டுவாங்க, மறுபடி நீங்க நேர்வழி பெறுங்க, நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கு வாங்க, பொருத்தி கொள்ளுங்க. அல்லாஹ்வே, சரி நூஹ் நபியே, உங்க மகன் உங்களை சேர்ந்தவன் இல்லை, அதனால வெள்ளத்துல போயிட்டான், அதை பத்தி நீங்க பிரச்சனை வச்சு கூடாது, அல்லாஹ்வை பொருத்திக்கு, நல்லது ரப்பே நான் பொருத்தி. இப்ராஹிமே நபியே, நீங்க உங்க மகனை அறுத்து கொடுங்க, என்ன பொருந்திக்கு உத்தரவுல யோசிக்காதீங்க, நல்லது ரப்பே நான் பொருத்தி. அன்பர்கள், நீங்க எந்த நபியுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க, அல்லாஹ் தன்னை பொருந்திக் கொள்ள செய்தான், நபிமார்கள் அனைவரும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ஆனா அதே அல்லாஹ் தான் ஹபீபு நாயகத்து விஷயத்துல என்ன சொல்றான், நபியே ஹபீபே, உங்களை மக்கமா நகர்லேருந்து நான் பைத்துல் முகத்தஸ் பக்கம் திரும்பிட்டேன், எப்போ மறுபடி காபாவை கிபிலாவாக்கும் அல்லாஹ்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நபியே, இன்னைக்கு காபாவை கிபிலாவாக்கி விட்டேன் உங்களை திருப்திப்படுத்துவதற்கு. உங்களுக்கு விளங்குல, நீங்க இந்த இடத்துல அப்ப நபிக்கு அல்லாஹ் பயப்படுறான் போறதுன்னு அர்த்தம் வச்சா அது தப்பு, அப்படி அர்த்தம் அல்ல. அல்லாஹ் எஜமான், நபி தங்களை அப்துஹு வ ரசூலு என்று சொன்னார், நான் அல்லாஹ்வுடைய ரசூலும் அடிமையும் என்று சொன்னார். அதனால் அடிமை தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள், அல்லாஹ் அடிமைக்கு பயப்பட மாட்டான். இருந்தாலும் இது காதல் மிகுதியிலே அல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா, தான் ஹபீபுடைய கல்பை சந்தோஷப்படும், தான் நபியுடைய கல்பில் ஏதாகிலும் சஞ்சலம் வந்தால் அது அல்லாஹ் தாங்க மாட்டான், உடனடியாக அந்த வருத்தத்தை அந்த சஞ்சலத்தை நீக்குவதற்காக அந்த நபி கேட்டதை கொடுத்து அந்த நபியை திருப்திப்படுத்துறது அல்லாஹ்வுடைய பழக்கம். அன்பர்களே, அது அல்லாஹ்வுடைய காதல் இப்ப நாம விளங்குறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி அல்லாஹ் தான் நபி கூட நடந்துகிட்டான் என்ற ஆராய்ச்சியில நீங்க ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட உயர்ந்தா, நீங்க அல்லாஹ் கிட்ட காதல் வழியில முன்னேறினால் அப்பதான் உங்களுக்கு அது விளங்க முடியும். இப்ப விளங்காத செய்தி ஒன்று விளங்கிச்சிங்களா? சரி, இங்க மட்டுமல்ல தோழர்களே, இங்க மட்டுமல்ல, வல சௌஃபா யூதீக ரப்புக ஃபதர்லா, அது அங்கே ஃபலனு வல்லி அன்னக கிபலதன் தர்லாஹா, நாம மறுபடியும் உங்களுக்கு அதே காபத்துல்லாவை கிபலாவாக்கி கொடுத்து விட்டோம். ஏன், எந்த காபாவை நீங்கள் பொருந்தி கொண்டீர்கள், எந்த கிபலா உங்களுக்கு பொருத்தமாயிருக்க நபியே, அதையே நான் கிபலாவாக்கிட்டேன். கவர்னிங் என்ன சொல்றேன்னு விளங்குச்சுங்களா? அதே மாதிரி நபியே ஹபீபே, மேலைக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பான், நீங்கள் அல்லாவை பொருந்திக் கொள்வீர்கள் அவ்வளவு கொடுப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்,
நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அல்லாஹ் உங்களை திருப்திப்படுத்துவான், உங்களை சமாதானப்படும். அன்பர்களே, அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் உள்ள காதல். பெருமானார் என்ன சொல்றாங்க, என்னை திருப்திப்படுத்துவேன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்னை சமாதானப்படுத்துவேன் அல்லாஹ் சொல்லிட்டான். நபியுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தேடுவான் அர்த்தம் பண்ணலங்க. அல்லாஹ் நபியுடைய கல்வி சந்தோஷப்படும், அல்லாஹ் எஜமான் நபியுடைய கல்வத்தை அடிமையுடைய கல்வை சந்தோஷப்படுத்துவான், சமாதானப்படுத்துவான். இது பேச்சு வேறு, விளங்குச்சுங்களா? வார்த்தையில வித்தியாசம் இருக்கு. அதனால அல்லாவை கீழா காட்டி நபியை மேலா காட்டக்கூடாது. அல்லாஹ் எஜமான், நபி அடிமையும் ரசூலுமாக இருக்கிறாங்க. அன்பர்களே, சரி, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, என்ன திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஆகையினால் இந்த ஒரு வாசகத்தை, இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை வைத்து நான் என்னுடைய உம்மத்தினர்கள் எல்லாம் நரகை விட்டு கரையேறி அவர்கள் சுவனபதி செல்லும் வரை நானும் திருப்தி அடைய மாட்டேன். என்னை திருப்திப்படுத்தும் பொருட்டு என்னுடைய உம்மத்தினர்களை எல்லாம் நரகை விட்டு விடுதலை செய்து சுவனபதி கொண்டு அல்லாஹ் சேர்ப்பான். அன்பர்களே, அந்த மாதிரி பொருத்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கு. நீங்கள் திருப்திப்படுவதை உங்கள் உள்ளம் என்னுடைய கொலை விஷயத்தில் சமாதானப்படுத்துவதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல். அன்பர்களே, ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ் எப்படி பழகிறான் அத ஒரு மனுஷன் விளங்கிக்கிட்டான், அவன் ரசூல தான் கட்டியா பிடி. ஏ, ரசூலை சமாதானப்படுத்துவதற்காக, அந்த ரசூலுடைய திருவுள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ் எல்லாமே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்ப எந்த அடியான் தனக்கு எது தேவைப்பட்டால் என்ன செய்வான், ரசூலை கட்டியா பிடிச்சு. அதுக்கு தாங்க ரசூலே கொடுத்த அல்லாஹ், அதே கருத்துல தான் அல்லாஹு தஆலா லவ் லாக லமா கலத்துல் அஃலாக், நீங்க இல்லே நபியே வான பூமியை படைச்சிருக்க மாட்டேன். ஏ, படைத்தால் அழிக்க வேண்டியது வரும், படைத்தால் செய்யக்கூடிய அட்டகாசத்தில் அழிக்க வேண்டியதாக வரும். அதனால தான் உங்களை படைச்சிட்டே, உங்கள் முகத்துக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர்களை விட வேண்டியதாக வரும். கொஞ்ச நாளைக்கு துன்யா இருக்குன்ற அர்த்தங்க, லவ் லாக்க லமா கலத்துல் அஃப்லாக், நீங்க இல்லைன்னா வான பூமியெல்லாம் படைச்சிருக்க மாட்டேன் நபியே, உங்களுக்காக படைத்தேன்னா என்ன அர்த்தம், நபியை ஒலாத்துறதுக்கா? நீங்க இல்லைன்னு சொன்னா இவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசத்தில் இவர்களை உடனுக்குடன் அழிக்கத்தான் ஆசை வரும். ஆனா நபியே, நீங்க குறுக்கிடுவீர்கள், உங்க உம்மத்தை அழிச்சா உங்க உள்ளம் தாங்காது, உங்களுக்கு அதாவது உங்க உம்மத்துக்கு அலாபு செஞ்சா உங்க கல்பு தாங்காது, உங்க கல்பு கஷ்டப்பட்டால் எனக்கு தாங்காது. இந்த குணம் அல்லாஹுக்கு இருக்க அன்பர்களே, அல்லாஹ்வை ரசூலை நம்மளால விளங்க முடியல. அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்து கஷ்டம் கொடுக்கிறது. அது ஹஜரத் ஆயத் ஓதுனாங்க, சொல்லியே காமிச்சு விட்டான். என்ன சொல்ல, அல்லாஹு தஆலா லகத் ஜாஅக்கும், லாம் ஒரு தாக்கீது, கது ஒரு தாக்கீது, ரெண்டு தாக்கீது செஞ்சு சொல்றான். திட்டமாக உங்களிடத்துல நம்முடைய நபி வந்திருக்காங்க. எப்படிப்பட்ட நபி வந்திருக்கிறாங்க, அசீசுன் அலஹி மா அனித்தும், உம்மத்தினர்களாகிய உங்களுக்கு ஏதாகிலும் கஷ்டம் வந்தால் அது நம்ம நபிக்கு அசீசுன் பாரமாக, நபியுடைய கல்பு தாங்காது. அன்பர்களே, நான் சுருக்கமா சொன்னா, உம்மத்துடைய கால முள்ளு குத்துல ரசூலுல்லாஹ் தாங்க, நாம் நரகத்துல வெந்தால் ரசூலுல்லாஹ் எப்படி தாங்குவாங்க? நாம் கஷ்டப்பட்டால் ரசூலுடைய கல்பு தாங்காது, உம்மத்தை நினைத்து வருத்தப்பட்டால் ரசூலுடைய கல்பு சஞ்சலப்பட்டால் ரசூலுடைய கல்பு சஞ்சலப்படுவதை அல்லாஹ் தாங்க மாட்டார். நான் என்ன விளங்கி குதிக்கிறேனோ, உணர்ச்சி வசப்படணும், அந்த மாதிரி உங்க கல்புல அல்லாஹ் போடும். நான் பொறுப்பாளியே, உள்ளத்துல ஒண்ணு இருக்கு, அதை வெளியாக்குறது என்ற வாசகங்கள் வரமாட்டேன். அந்த கருணை கடலால் அல்லாஹ் தான் உங்களுக்கு விளங்க வைக்கணும். ஒரு பாயிண்ட் உங்களுக்கு விளங்கி பாருங்க, உங்களுக்கு எது தேவையா இருந்தாலும் நபியை பிடிச்சுதான் சாதிக்கும். இப்ப அவர் ராமத்தன் யாரோ நூறுல சஜ்ஜாதா சொன்னார், தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டவன், தன் நப்சுக்கு அநீதி செய்தவன், குற்றம் குறைகள் செய்த பாவியான அடியான் எங்க வர சொன்னா அல்ல முயற்சி செய்ய வேண்டாம், உங்களை கூட வச்சுக்கிட்டான், நஷ்டம் இருக்கு, நான் அவன் பேர்ல கோபமா இருக்கிறேன், உங்க உம்மத்தா இருக்கிறான்,
உங்க உம்மத்து என்னுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான், உங்க கல்பு தாங்காது, விளங்குச்சுன்னா. அந்த உம்மத்து மேல நான் வருத்தமாக இருக்கு, அந்த உம்மத்து மேல நான் கோபமாக இருப்பதை நினைச்சு உங்க கல்பு சஞ்சலப்படும், நீங்க வருத்தப்படுவீங்க. அல்லாஹ் இந்த அடிமை என் ஹபீப் என் உம்மத்து அல்லாஹ்வுடைய வருத்தத்துக்கு ஆளாயிட்டானே என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். நீங்கள் வருத்தப்பட்டால் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவனை மன்னிக்க வேண்டிய அவசியம். நான் சொல்ற மாதிரி நீங்க விளங்க இல்லைன்னு சொன்னா மகஃபிரத்தை உங்களுக்கு விளங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஹசான் சீன், அல்லாஹ் உங்க மேல கிருபை சீன் அன்பர்களே. அதனால ஆரிஃபின்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் தான் கெட்டியா பிடிச்சி, ரசூலுல்லாஹ் கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன் பிடிச்சிக்கிட்டாங்க? இந்த நபி அந்த உள்ளத்தை அந்த திருவுள்ளத்தை சமாதானப்படுத்துவதற்காக எதையும் நான் வாங்கிக்கலாம். நேத்து கூட கவாலி படிச்சாங்க, ஜரா உன்கி நிஸ்பத் சே ரப் கு புகாரோ, ஹஜரத் கேட்டாங்க ஜரா உன்கி நிஸ்பத் சே ரப் கு புகாரோ, அந்த நபியுடைய நிஸ்பத்தை வச்சு நீ ரப்ப கூப்பிட்டு பாரு. சப் குச் மிலேகா பனாமே முஹம்மத், அந்த திருநாமத்தின் காரணமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும். அன்பர்களே நான் இப்ப ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் நீங்க கவனமா கேட்டு விளங்கி சரிமா. இப்போ நீங்க என்னுடைய காதலர்கள் அப்படின்னு வச்சுக்கங்களேன், உங்க காதல் எனக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இருக்கு. ஒருத்தர் சொன்னார் சர்க்கார் உங்களுக்காக உயிரே கொடுத்து வேண்டாம், உயிர் அப்புறம் வாங்கிக்கிற முந்தி ஒரு 100 ரூபா நோட்டு கலப்புண்டு அந்த ஒரு பேஜ் பேசாதீங்க, நீங்க கேட்டதே உயிர் போற மாதிரி இருக்கு, உயிரே கொடுத்துறேன்னு சொன்னீங்க பாண்டு, உயிரே கொடுத்துறேங்கிற 100 ரூபாய்க்கு எவ்வளவு யோசிக்கிறேன், உயிர் இலவசமா கிடைச்சது 100 ரூபா சம்பாரிச்சது விளங்குச்சுங்களா. இப்ப நீங்க அப்படி காதலர்கள் கொழாந்து கொட்டுறீங்க, சேக குடி தர்பாரு கொழாந்து கொட்டுறீங்க, உள்ளா உள்ள அப்படி நீங்க காதலர்கள் தான் ஹாசில கலாம். நீங்க ஓரளவு காதல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், காதல் இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, என்ன ஒரு மனுஷன் அல்லாஹ் பாதுகாக்கும், ஒரு மனுஷன் என்ன ஏசுறான் ஜி, ஒரு மனுஷன் என்ன ஏசுறான், அது கம்பெடுத்துட்டு அடிக்க வர்றான். நீங்க அப்ப எல்லாரும் என்கிட்ட அனுமதி கேட்பீங்களா, சர்க்கார் இவன் ஏசுறான் நீங்க அனுமதி கொடுத்தா என்ன ஒரு கை பார்க்கணும் சொல்லிட்டா இருப்பீங்க. காதல் என்ன செய்ய தூண்டும் அது, என்ன நம்ம சர்க்காரை நாம கொண்டாடுறோம் வச்சுக்கிட்டு, அல்ப போய் நம்ம சர்க்காரை நம்ம மீனா திட்டுறோம், பாஞ்சிட ஆரம்பிச்சு மிசால் காண்ணகு இல்லை விளங்குச்சுங்களா. இது காதல் செய்யுமா செய்யாதுங்களா பை, உங்க வாப்பா ஒருத்தர் திட்டா கேப்பீங்களா, அம்மா ஒருத்தர் திட்டா கேப்பீங்களா, தெருவில் போறாங்க அம்மா ஏதாவது திட்டுற பல்லெல்லாம் உடச்சு கையில கொடுத்துருவோமே, அல்லா ரசூல பேசினா விடுவோமா, விட மாட்டோம்ல, ஷேக பேசினா கோவம் வராதுங்களா, வருது இல்லைங்களா. சரிமல்லா நீங்க நியாயமா சொல்லுங்க, ரசூலுல்லாவை பேசினா அல்லாவுக்கு வருத்தம் வரணுமா இல்லைங்களா, ரசூலுல்லாவை யாராகிலும் தகாத வார்த்தைகளை கொண்டு பேசினா அல்லாஹ் கோவம் வரணுமா இல்லைங்களா, ரசூலுல்லாவை தாயிஃப் மாநகரில் மக்கள் கல்லால் அடித்தார்களே அந்த மனிதர்கள் கூட்டத்தை அல்லாஹ் அழிக்கணுமா இல்லைங்களா, உஹத் யுத்தத்தில் ரசூலுடைய பற்களை உடைத்தார்களே ஷஹீதாக்குறார்களே அவர்களை அல்லாஹ் பூமியில் வைக்கலாமா, நியாயப்படி கேட்கிறேன் வைக்க கூடாது, நம்ம சின்ன புத்தி அதான் சொல்றோம். ஆனால் பல்லை ஷஹீதாக்கியவனும் வாழத்தான் செய்தான், நெத்தியை காயப்படுத்தவனும் எரிக்கத்தான் செய்தான், வாழ்நாள் எல்லாம் நபியை ஏசித்த கிண்டல் செய்த அபுஜெயில் ஒரு சில நாள் வாழத்தான் செய்தான், தாயிஃப் மாநகரில் நபியை கல்லால் அடித்த கயவர்களும் சில நாள் வாழத்தான் செய்தார்கள். அன்பர்களே யோசிச்சு பார்க்கணும், சொல்ற உதாரணத்தை வச்சு என்ன பேசினா நீ என்ன கேட்காம பாயறதுக்கு பாரு, வாப்பா அம்மாவை பேசினா பாஞ்சே பல்ல உடைச்சிடுற, ரசூலுல்லாவை அல்லாஹ் எவ்வளவு காதலிக்கிறான், நபியே ஹபீபே உங்களை படைக்கிற நோக்கம் இல்லைன்னா வான பூமியை படைச்சிருக்க மாட்டேன், ஏ மக்கள் செய்யற அட்டகாசத்தினால அழிக்க வேண்டியதா வரும், நீங்க இடையில இருந்தா என்னை சமாதானப்படுத்துவீங்க, என்ன சமாதானப்படுத்துற சிலர் இருந்தால் அவர்களுக்காக வேண்டி மற்றவர்கள். அன்பர்களே ஒரு கண்ணுக்கு 1000 கண்ணை காப்பாத்துறாங்க, அந்த ஒரு நபிக்காக வேண்டி இந்த முழு உலகத்தை வட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன அந்த உதாரணத்து பக்கம் வாங்க, அப்ப நபியை பேசிய கயவர்கள் பாதையில முல்லை பரத்தியவர்கள் அன்பர்களே நபியை கல்லால் துன்புறுத்தியவர்கள் அவர்களும் ஒரு சில காலம் இந்த பூமியில் வாழத்தான் செய்தார்கள். நான் கேட்கிறேன் அல்லாஹ் கோபமே வரலையா, எந்த நபியை தன்னுடைய ஒளிவில் நின்றும் படைத்து 100 நின்று படைத்து பல லட்சோபலட்ச வருஷம் தானே பார்த்து மகிழ்ந்தானோ அந்த அல்லாஹ் நபியை பூமியில் அடிச்சு கல்லடி பட விட்டுருக்கிறான், மக்கள் பாதையில் முள்ள பறத்து விட்டுருக்கிறான், மக்களை பேச விட்டுருக்கிறான், மக்கள் என்னன்னா சொல்லல. அன்பர்களே அப்ப அல்லாஹ் கோபம் வந்தா வரலையா, உங்களுக்கு விளங்கல, வந்துச்சுங்க ரொம்ப வந்துச்சான் கோபம், எவ்வளவு வந்துச்சான்,
தாயிஃப் மாநகரில் மக்கள் கல்லால் அடித்த உடனே ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பி அவர்களுடனே மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலக்குகளையும் அனுப்பி ஜிப்ரயீல் போய் இந்த மலக்குகளை நபிக்கு அறிமுகப்படுத்தும், இவர்கள் யார் என்கிறதை சொல்லிவிடும், இவர்களை நான் ஏன் அனுப்பிச்சிருக்கிற அதையும் சொல்லிவிடுங்க. அன்பர்கள் யார் யார் அனுப்பிச்சா? தாயிஃப் மாநகரில் மக்கள் கல்லால் அடித்த நபியை கயவர்களே, அந்த கயவர்களுக்காக அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சு மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலக்கை அனுப்பிச்சு போய் நபிக்கு சலாம் சொல்லுங்க. தாயிஃப் மாநகரில் மக்கள் உங்களை கல்லால் அடித்து காயங்களை ரசம் சிந்த செய்தார்களே, இது பார்த்து அல்லாஹ்வுக்கு வருத்தம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு. இப்படி பல மனித கூட்டத்தை அல்லாஹ் வைக்க பிரியப்படவில்லை, ஆனால் உங்களை துன்புறுத்தியதற்காக நான் நேரடியாக பழி வாங்கிவிட்டால் உங்க உம்மத்து என்ற வார்த்தை உங்க பாசத்தினால நபியே உங்க கல்பு சங்கடப்படுமே, நான் அதை பார்க்கவா என் கோபத்தை பார்க்கவா? நீங்க விளங்காட்டிதான், நான் சத்தம் போடுறதுனால விளங்காவப்படுதான், என் உணர்ச்சியில நான் சத்தம் போடாம இருக்க முடியுது. என்ன சொல்ற அல்ல, தாயிஃப் மாநகரில் மக்கள் உங்களை கற்களால் அடித்து ரத்தம் சிந்த வைத்தார்களே, அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற என்னோட கோபம், என்ன வேற மனிதர்கள் உண்டாக்க முடியாதா, அவர்கள் அழிக்கணுங்கிற கோபம் எனக்கு கோபம் வருது நபியே. அதே நேரம் நான் ஏன் கோபத்தை விட எதை பார்க்கிறேன், அந்த உம்மத்து உங்களுக்கு பிரியமான உம்மத்து, அந்த உம்மத்தை அவாபு செய்தால் உங்க மனசு சஞ்சலப்படுமே, உங்க மனசை பார்க்கிறேன் நான் அந்த உம்மத்து. அவர்கள் உங்களை பேசியதற்காக அவர்கள் அழிக்க சொல்லிய மனம் சொல்லுது, ஆனால் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் உங்க மனசு சங்கடப்படுது, உங்கள் மனதை சமாதானப்படுத்துவதற்காக நான் ஜாடையாது. அன்பர்களே, இப்போ அது எப்படி போல, ஒரு ஆள் என்ன பேசுனான், நீங்க பாஞ்சீங்க, நான் சொன்னேன் இந்த பார் நீ எனக்கு வக்காலத்து வாங்கிட்டு அந்த ஆள் அடிக்க போற, மறுபடியும் வயசுக்கு உன் மூஞ்சில என்ன முடிக்க மாட்டேன், நீ யார், அந்த ஆள் என்ன பேசுற நான் மன்னிச்சிட்டேன், நீ என்ன பாஞ்சிட்டு போற அப்படின்னு சொன்ன நீங்க அடங்கிருவீங்களா இல்லைங்களா, நீங்க உட்கார்ந்துருவீங்களா மீறி போய் அடிப்பீங்களா, சொல்ல மாட்டேங்க. அண்ணகு திருப்ப கூடாது, அல்லாவுக்கு நபி ஆர்டர் போட்டாங்க அர்த்தம் இல்ல. வேறு நபி என்ன சொன்னாங்க, தாயிஃப் மாநகர் மக்களை பற்றி ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலக்கு கொண்டாந்து காமிச்சு, நபியே ஹபீபே இந்த மக்கள் உங்களை ரத்தம் சிந்த வைத்ததற்காக அல்லாஹ் இந்த மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலக்கு அனுப்பிச்சிருக்கிறான், நீங்கள் அனுமதித்தால் இந்த இரண்டு மலைகளையும் சேர்த்து இந்த மக்களை நசுக்கி விட சொன்னான் அல்லாஹ், நீங்க அனுமதி அளித்தால். அன்பர்களை, இப்படித்தான் நான் படித்த சீரத்து நபியில், நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த மலைகளை இணைத்து இந்த மக்களை நசுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, நான் அதுக்கு அனுமதி கொடுக்கிறாப்ல, இவர்கள் இல்லை இவர்களுடைய சந்ததியினர்களாகிலும் திருக்கலிமாவை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாவை வணங்குவார்கள், அதை நான் ஆசிக்கிறேன், இவர்கள் எனக்கு நோவினை செய்தார்கள், ரப்பே என்னுடைய உம்மத்து என்னை நோவினை செய்தார்கள், நான் என் உம்மத்து கொடுத்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டே நீ தலையிடாத. அன்பர்களே, நான் என்ன சொல்ல சொல்றது, ரப்பே என் உம்மத்து என்னை தொல்லை கொடுத்தார்கள், நோவினை கொடுத்தார்கள், அதை நான் தாங்கிக்கிறேன், ரப்பே நீ என் உம்மத்துக்கு அலாபு செஞ்சிடாத அல்லா, ஏ என் உம்மத்து எனக்கு செய்த அந்த தொல்லையை விட என் உம்மத்துக்கு நீ செய்த அலாபு அதை எனக்கு தாங்க முடியும், உம்மத்து கொடுக்கிற கஷ்டத்தை தாங்கிவேன், அந்த உம்மத்து தொல்லை கொடுத்ததற்காக நீ அழிப்பிய அதாவது செய்விய அது எனக்கு கஷ்டமா இருக்கிறப்பே, என்ன நீ அப்படி படைச்சிட்டு உம்மத்தினர்களாகி உங்களுக்கு கஷ்டம் வந்தால் நம்ம நபி தாங்க மாட்டார்கள். அன்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, பத்ர் யுத்தத்தில் 70 பேரை நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டார்கள் சஹாபாக்கள், 70 பேரை நரகத்துக்கு அனுப்பிச்சாச்சு, 70 பேரை சிறைப்பிடித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இவர்கள் யுத்த கைதிகள், அவர்களை தொல்லை கொடுக்க வேண்டாம், அவர்களை நல்ல முறையில் நீங்க மதீனா கொண்டு வந்து சேரும், உஹதிலிருந்து மதீனா கொண்டு வர சொன்னாங்க. அந்த சஹாபாக்கள் நாமளா இருந்தா என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் நீங்க முன்னால போங்க நாங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு, அன்பர்களே நம்ம வெறியெல்லாம் காட்டியிருக்கோம், ஏன்னா நாம அப்படி ஆளுகள் பின்னால் வந்தார், அவர்களோ பெருமானாருடைய அவர்கள் கோடு கழித்தால் தாண்ட மாட்டார்கள், இவர்களை நல்ல முறையில் கொண்டு வாங்கன்னு சொன்னா அன்பர்களே, அவர்கள் தங்களுடைய வாகனங்களில் அவர்களை ஏற்றி யார் மக்காவில் இருந்து படை திரட்டி மதீனாவுக்கு வந்து முஸ்லீம்களை சித்திரவதை செய்ய வந்தார்களே, அவர்களிலே சிறைப்பட்டவர்களை வாகனங்களில் ஏற்றி தங்கள் கைவசம் இருந்த உணவுகளை ஊட்டி அவர்களை மதீனாவில் கொண்டு சேர்ந்தார். சேத்தாச்சு மதீனாவில் சஹாபாக்கள் படுத்துட்டார்கள்,
கைதிகளும் படுத்துட்டார்கள், ஆனால் பெருமானார் உறங்க இல்லை, ரசூல்லா தூங்க இல்லை. சில சஹாபாக்கள் இடையில முழிச்சு பார்க்கறாங்க, ரசூல்லா முழிச்சுக்கிட்டே இருக்கும், அடிக்கடி ரசூல்லா முழிச்சுட்டே இருக்கும். எதிர்த்து கேட்டாங்க, எங்களுடைய தாயும் தகப்பனும் அர்ப்பணமாக, யார் ரசூல்லா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, ரசூல்லாவுக்கு என்ன சிரமம், சுகக்குறவு இருக்கா, ஏன் தாங்க தூங்காம இருக்கிறீங்க? அப்ப சொன்னார்கள் பெருமானார், அந்த கைதிகளில் யாரோ சிலர் மிளகுவது அந்த சிறை கைதிகள், அவர்களில் யாரோ சிலர் முனகுகிறார்கள். அப்ப அவர்களை நீங்க கட்டின கட்டு அது கொஞ்சம் இறுக கட்டிருப்பீங்க போல தெரியுது, வலி தாங்காம முனகுகிறார்கள், என் கல்பு தாங்கல, என்னால சொல்ல முடியும், பேச முடியல. நண்பர்களே, அந்த ரசூலுடைய உம்மத்தில் வந்திருக்கும், நீயும் நானும் நரகத்துக்கு போனா தாங்குவாங்களா? மக்காவிலிருந்து பழைய திரட்டி வந்த அந்த கைவர்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், கைகள் கட்டப்பட்டிருக்கு, அந்த கட்டின கட்டு இறுகி இருக்கு, அதனால முனகுகிறார்கள். ரசூலா என்ன சொல்றாங்க, நீங்க தூங்கிட்டீங்க, அவர்கள் கைதிகள். அன்பர்களே, இனி கைதியா இருந்தாலும் ரசூலுடைய உம்மத்துங்க, உம்மத்தை காஃபிரான், தன்னுடைய உம்மத்துல வந்திருக்கிறாங்க, இன்னும் பிறகு வரலாம். ஆகையினால கருணை நபி என்ன சொல்றாங்க, அவர்கள் யாரோ சிலர் முனகுகிறார்கள், அது இந்த நபிய தூங்க விடல. அன்பர்களே, அசீசுன் அலஹிமா அடித்தும் உம்மத்தினர்களாகி அவங்க உம்மத்தை மருகுமா இல்லே, ஈமான் கொண்டவர்கள் இல்லே, நபியை எதிர்த்த கயவர்கள். அன்பர்களே, அவர்களுடைய கை கட்டு இறுகி அதனால வருத்தம் முனகுனா ரசூலுக்கு தூக்கம் வரல. நீ வீட்டுல கஷ்டப்பட்ட ரசூலா தூக்கம் ஏன் ஈமான்? அன்பர்களே, நீனும் நானும் திருந்திட்டான், உண்மையில நாம் அந்த நபி அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு அல்லாவை இலாவாக்கி நாம் சற்று வைராக்கியமாக திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், கொள்ளையடிக்க மாட்டோம், பிறர் சொத்தை அபகரிக்க மாட்டோம், அல்லாஹ் ரசூலுல்லா சொன்னபடி அல்லாவை இலாவாக்கி இருக்கிறோம் என்ற உணர்வுல வந்துட்டா அன்பர்களே அது என்ன நடக்கும் நான் அனுபவிக்கிறேன். அதனால உங்களுக்கு சொல்றேன், நான் ரசூல்லாவை தான் கூப்பிட்டு சொல்றேன், அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றது இல்லை. யார் ரசூல்லா, நான் நேரடி அல்லாஹ் எப்படி சொல்லிருந்தேன், எப்படி சொல்றேன், என்ன வாயாளன்? நீ நபியுடைய வாசலுக்கு வந்துட்டா அங்க நான் ஜப்பாரா கஹாரா இருக்க மாட்டேன், அந்த வாசலுக்கு. அதனால நீ அங்க வந்து என்ன கூப்பிடுற நண்பர்களே, அதனால நான் ரசூலுல்லாஹ் நான் என்ன சொல்லுவேன் நண்பர்களே, விருதாச்சலம்னு ஒரு ஊர் இருக்கு, நான் தபலீகில் போயிருந்த காலத்தில் ஃபஜர் தொழுதுட்டு ஒரு ஏழு பேருக்கு பயான் செய்ய, ஏழு பேர் தான் உட்காந்துருக்கிறாங்க தாங்கி, எதிர்க்க மணி ஏழு ஏழரை ஆயிடுச்சு, பக்கீர் சார் இருக்கிறாங்க தாயிரா வச்சுக்கிட்டு, அவருடைய தொழில் அது, எப்படா விடியுன்னு பார்ப்பான், அவன் விடுஞ்சிச்சு, அவன் வந்துட்டான் உண்ட வீட்டு எதிர் வீட்டு வாசல், பள்ளியாசலில் எத்த வீட்டு வாசல், அவன் தாயிரா அடிக்கிறான், என்ன சொல்கிறான் அவன், சேடோனா ஹமி ஆக்கே, ஓய் மக்களே எங்களை துன்புறுத்தாதீர்கள், என்ன நோவினை செய்யாதீர்கள், கஹதுங்கா முஹம்மத் சே முஹம்மத் கூப்பிட்டு சொல்லிப்போம். அன்பர்களே, நான் உட்கார்ந்துருந்து அந்த பேரை கேட்டவுடனே அப்படி பாஞ்சனங்களே ஏழு பேரை தாண்டி அந்த பக்கம் வந்துட்டு, அல்லாஹு அக்பர், அவ்வளவு பெரிய மனுஷனுமாய் போயிருக்கிறான், மனிதர்களே மனு குலத்தார்களே என்ன நோவினை செய்யாதீங்க, கஹதுங்கா முஹம்மத் சே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்கிறான். ஏன்னா அவன் நல்லா அவன் கடைசியில் கேட்டேன், ஏப்பா நீ என்ன சொன்ன, ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு அதை ஒப்பிக்கிறேன், ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு அதை நான் சொல்றேன், விளங்குச்சிங்களா? ஆக அன்பர்களே, நான் விளங்க இல்லை, நான் சொன்ன உதாரணத்தை வச்சு பாருங்க, நீங்க அனுமதி கேட்பீங்களா? இல்லைம்மா, யாராச்சும் உங்க வாப்பாவை பேசினா, உமாவை பேசினா, உங்க ஷேக்கை பேசினா, உஸ்தாதை பேசினா, என் ஷேக்கை திட்டுற, சர்க்கார் என்ன சொல்றீங்க, நீங்க அனுமதி கொடுக்குறீங்களா? அவர் என்ன சொல்ற, மானம் கேட்ட பேர்ல அனுமதி கேட்டு நிக்கிறேன், அனுமதி கேட்கற இடமே இல்லைங்களே. ரோசன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அன்பர்களே, அது வந்து செயல்பட வச்சு அன்பர்களே. இந்த உதாரணத்தை நீங்க அல்லாவுக்கு வைக்க விடும், அல்லாவுக்கு உதாரணம் சொல்ல லைச கமிசிலீசைகள் எக் தரஃபான்னு சொல்லுவாங்க, உங்களை விளங்குறதுக்காக சொல்லுவார், தான் ரசூல நோவினை செய்யும் போது அல்லாஹ் எப்படி சும்மா இருக்கும், ஏன்னா அது ஒரு புதிராவே இருக்கு, தான் ரசூல மக்கள் பல்லையும் உடைச்சு விட்டாங்க, நெத்தியும் காயமாயிடுச்சு, பாதையிலும் உள்ள பறத்துறாங்க, நபிய வாயில வந்து இப்படி பேசுறாங்க அன்பர்களே, குப்பைகளை மேல கொட்டி விட்டாங்க, காபத்துள்ளாவில் தொழுதார்கள், ஒட்டகையை அறுத்து அந்த ஒட்டகைக்குள்ள நஜீசை எடுத்து அபிர்சலோட முதுகுல வச்சு, ஃபாத்திமா நாயகம் வந்து தாறுமாற பேசிவிட்டாங்க, ரசூல்லா சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு சென்றார்கள். அன்பர்கள், இப்படியெல்லாம் செய்ய பார்த்து அல்லாஹ் சும்மா எப்படி இருந்தான், அதான் கேள்வி. அந்த கேள்விக்கு தான் நாதாக்கள் பதில் எழுதியிருக்கிறாங்க, அந்த ரசூலுடைய திருவுள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறாங்க, உம்மத்து செய்யற கஷ்டம் நபிக்கு பெருசா,
அந்த நபிக்கு நோவினை கொடுத்த உம்மத்துக்கு நான் அதாபு கொடுப்பேன், தண்டனை கொடுப்பேன். அது நபியுடைய கல்வை ரொம்ப சங்கடப்படுத்துமா? அப்ப நபியுடைய கல்வை எது ரொம்ப சங்கடப்படுத்தும்? உம்மத்து கொடுக்கிற கஷ்டத்தை நபியுடைய உள்ளம் தாங்கிக்குமா? உம்மத்து தனக்கு தொல்லை கொடுத்ததற்காக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிவிட்டால் அந்த நபியுடைய கல்வ தாங்க. அதனால அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தண்டனை கொடுக்கறத பிப்படுத்தி வச்சுப்பான். நம்ம சொல்றது இல்லைங்களா? நம்ம சமயத்தில் சொல்லுவோம்ல, அவனை ஒரே அறையில பல்ல எடுத்து விடலாமான்னு வருது. சர்க்கார் உங்க முகத்துக்காக பார்க்க, நீங்க இங்க இல்லைன்னா காமிச்சிருப்பேன் நான் சொல்ல மாட்டோம். அப்படித்தாங்க அல்லாஹ் சொல்லிவிட்டான். வமா கான் அல்லாஹு லியுஅதிபஹும் வஅந்த ஃபீஹிம். நபியே ஹபீபே, அந்த உங்க உம்மத்துக்கு மத்தியில நீங்களே இருக்கிறீங்க, நான் எப்படி அதாபு செய்வேன்? அதாபு செய்யலாமான்னு பாக்குறேன். உம்மத்துக்கு அதாபு செஞ்சா உங்க கல்பு சங்கடப்படுது, உங்க உள்ளத்தை சமாதானப்படுத்துவதற்காக நான் சும்மா இருக்கிறேன். அன்பர்களே, அல்லாஹ் ரோஷம் உள்ள நபிய துன்புறுத்த வச்சு அல்லாஹ் வேடிக்கையா பாப்பான். ஆனால் அப்ப நபியுடைய கல்வை விளங்கிங்க எப்படி இருந்துச்சு? அசீசு அலஹி மாடித்து, அப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்துல நம்மளை அல்லாஹ் கொண்டு வரும். அன்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அனுபவிச்சுட்டேன் சொல்ல, நான் எதுவும் கஷ்டம் வந்து அல்லாஹ் கூட சொல்லுவேன். ஏன்னா நான் உஷாராயிட்டேன், பல தடவை அடிபட்டேன். அதனால யார் இழகி உள்ளன்னு பார்த்தேன், அல்லாஹ் சொல்லிட்டான். இதுவும் அல்லாஹ்வுடைய கிருபை, நீங்க மிருதுவான உள்ளம் படைத்தவராக இந்த உம்மத்து கிடைச்சிட்டீங்க, கருணை நபியாக கிடைச்சிட்டீங்க இந்த உம்மத்து. நான் பார்த்தேன் இப்ப நபியை பிடிச்சாதான் எதையும் சாதிக்கலாம். அன்பர்களே, நேரடியா அல்லாஹ் பிடிக்கிறது பயப்படுங்க, அல்லாஹ்விட்டு பேசுறதுக்கு பயப்படுங்க. அதனால்தான் இடையில அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறான், அவர்களை கூட தான் எதையும் சாதிக்கணும். அன்பர்களே, அவங்க வந்தா போதுங்க, உள்ளத்துல வந்தாலும் போதும். உங்களுக்கு ஆரம்ப சரத்திரம் கொஞ்சோண்டு சொல்லி இப்படி நம்ம ரெண்டு கால எடுத்து திக்ரு செய்யணுமா? சரி, மூணுலேருந்து நாலு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, அதுல திக்ருந்துவாங்க. அன்பர்களே, உங்களுடைய விளக்கத்துக்காக சொல்றேன், பெருமானார் நபிதான் என்பது அல்லாஹ்வுக்கு தான் யாருக்கு தெரியும்? மக்கமா நகர் 40 வயசு வரைக்கும், 40வது வயசுல தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தினார்கள், அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அப்ப ரசூலுல்லாஹ் நபியா தான் இருக்கிறாங்க. அவர்கள் தாயில வயிற்றுல இருக்கும் போது நபியா தான் இருக்கிறாங்க, அதற்கு முன்னாலேயும் நபியா தான் இருக்கிறாங்க. பூமியில மதலை குழந்தையாக தவழும் பொழுதும் நபியாக தான் இருந்தார்கள். அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுதும் பாலியத்தில் நபியா தான், வாலிபத்தில் நபியா தான், எப்பவுமே நபியா தான் இருந்தாங்க. தெரியாம சில பேர் சொல்லிவிடுறாங்க, 40வது வயசுல நுபுவத்து வந்துச்சு. 40 வயதை நபி அவர்கள் எட்டியவுடன் அவர்களுக்கு அல்லாஹ் நபி பட்டத்தை சூட்டினான், நபியாக ஆனார்கள். இன்னுமே அப்படி சொல்லாது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகுக்கு வருவதற்கு முன்பாகவும் நபியாகத்தான் இருந்தார். அவர்கள் இப்பொழுதும் நபியாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா வணக்கத்துக்கு பாத்திரமானவனாக இருக்கிறானா இருந்தானா? இருக்கிறான். எது வரைக்கும் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவனாக இருப்பானோ அது வரைக்கும் நபி முஹம்மது ரசூலுல்லாவாக இருப்பார்கள். ரசூலுல்லாவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தூதராக ஒரு வினாடிக்கு இல்லாவிட்டால் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவனாக இருக்கவே முடியாது. இது சூஃபியாக்களுடைய தீர்ப்பு. ஏன் தொஹஃபைய ரிசாலத், ரிசாலத்துடைய காணிக்கை உலூஹியத், உலூஹியத் தேவைகளை பூர்த்தி செய்வன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற இந்த உண்மை இந்த பூவுலகில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் இதை கொண்டு வந்த அந்த ரசூல், இதை வஹி மூலமாக பெற்ற ரசூல் இருந்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இருக்கிறாங்க சர்க்கார், தாங்களை புனிதமிக்க ரவுதாவில் வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான சூரத்து ஆங்காங்கே குலாம்கள் அடிமைகள் சர்க்கார் அடிமைகள் மூலமாக சேவைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே உலூஹியத்தை சர்க்கார் தான் விளக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நுபுவத்தோட வேற யார் செய்யும்? யூஹா இலை அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், அல்லாஹ் தான் இலா, அவரை தவிர யாரும் இலா இல்லை. இது நபிக்கு தான் வகை செய்வான். அந்த நபியுடைய திருவுள்ளத்திலிருந்து அவர்களுடைய அடிமைகளுக்கு சில பேருக்கு இல்லாமல வரும், நபியுடைய கல்வில இருந்து வரும். அது ஏ மய மதீன சே மங்காயி ஜாத்திய மயன்னா இந்த இர்ஃபானுக்கு திருக்கலிமாவுடைய தத்துவார்த்தங்களுக்கு பேர் மய மய ஏ மய மதீனேசே மங்காயி ஜாத்தியே அவர் சீனோ மே சுபாயி ஜாதி அது நெஞ்சங்கள் பியாலோ சே நஹி நஜரோ சே பிலாயி ஜாத்தியே இது கோப்பையில ஊத்தி கொடுக்கறது இல்ல ஷேக்கு கண்ணால உள்ளத்துல சொருவு ஷேக்குடைய பார்வையில நீங்க வந்துட்டா ஷேக்கு உங்களை பார்த்து 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 மௌலா தாலா உங்களுடைய கல்புகளில் ஷேக்கு குடியிருக்க வச்சிடும். அதனாலதான் ஷேக்குடைய பார்வையில் இருக்கும்.
நாதாக்கள் என்ன எழுதிட்டாங்க, சுர்மையே அகலே நசர்மன். சுர்மையே அகலே நசர்னா ஹக்கை தரிசிக்கக்கூடிய மகன். ஹக்கை தரிசிக்கக்கூடியவர்களுடைய கண்ணுக்கு நீ சுருமாவா அப்படின்னா அர்த்தம், உன்னை எரிச்சு சாம்பலாக்கி அவர் கண்ணில் தீட்டினுமா? அது அல்ல. எப்படி சுருமா கண்ணிலேயே இருக்குமோ அப்படி நீ சதா செய்யக்கூடிய பார்வையில் இருக்கு. சுருமையே அகலே நசர்மன் ஹோ கிசி கி ஹா கே பா. அவர் கண்ணுக்கு சுருமாவாயிரு, அவர் காலில் ஒட்டி இருக்கிற புழுதியாயிரு. அப்போ அல்லாஹ் கிடைப்பாண்டு எழுதிட்டாங்க அன்பர்களே. பாருங்க, பெருமானார் இப்பூ உலகுக்கு வந்த சில சரித்திரங்களை சொல்ற, ஆரம்ப சரித்திரத்தை வரலாறு ஞாபகப்படுத்துறது கேட்டு அதை நாம் என்ன என்ன விளக்குவேன், சின்ன வாயால் விளக்குறது எனக்கு கூச்சமாகவும் இருக்கு பயமாகும். ஏதாகினும் அந்த நபியுடைய அந்தஸ்தை குறைச்சி பேசிடுவோமோ, அந்த நபியுடைய அந்தஸ்தை குறைச்சி பேசிடுவோம் பயமா இருக்கு. அன்பர்களே, பெருமானார் ஹஜரத் அப்துல் முத்தலிப் காபாவுடைய முத்தவல்லி அவர்களுக்கு பேரப்பிள்ளை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய வாப்பா பேர் அப்துல்லா, அவங்க வாப்பா பேர் அப்துல் முத்தலிப், காபாவுடைய முத்தவல்லியா இருக்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், சொன்னதாக எடுத்துக்கிட்டாங்க நாதாக்கள் நல்லடியார். அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய மகனார் அப்துல்லாவுக்கு ஆண் மகனார் பிறந்தார்கள் என்ற செய்தி வந்துச்சு, நான் அது சமயம் காபத்துல்லாவை பார்த்தேன், ஆமீன் அம்மாவுடைய வீட்டை நோக்கி காபா சாய்ந்து மறுபடியும் எழுந்தாங்க. படிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான அவதியாக்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த ரிவாயத்தை கபூல் செஞ்சுக்கிட்டு. ஏ அந்த ரிவாயத்து அப்படி சொல்லி சொல்லி பிறகு சஹாபாக்கள் ஏற்று இன்று நம் வரைக்கும் வந்தது. என்ன சொல்ற அப்துல் முத்தலிப், என்னுடைய மகனார் அப்துல்லாவுக்கு ஆமீன் அம்மாவுக்கு முகமது சல்லாசன் பிறந்தார்கள் என்கிற செய்தி எனக்கு காபாவுக்கு வந்துச்சு, நான் காபாவை கவனித்தேன், பெருமானார் பிறந்த அந்த வீட்டை நோக்கி காபத்துல்லா சுத்தமாக சாய்ந்து மறுபடியும் எழுந்து நின்று எழுதிட்டு ஏன் சாஞ்சிச்சான், அந்த காபாவுக்கும் தெரிந்து விட்டது, புத்துகான்களை விட்டு என்னை சுத்தப்படுத்தக்கூடிய நபி உதயமாகி விட்டார் என்று காபாவுக்கு தெரிஞ்சு. வாய் வா வா சுபஹானல்லாஹ், என்ன எழுதிட்டு போயிட்டாங்க நான் காபாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அன்பர்களே, பெருமானார் பிறந்தார்கள், நம்ம ஊர்ல எல்லாம் குழந்தைகள் பிறக்குது இல்லைங்களா, பெருமானார்கள் எப்படி பிறந்தார்கள் யாருக்குமே தெரியும், எப்படி பிறந்தாங்க ஆமீன் அம்மாவுக்கு தெரியும், பெருமானார் ஆமீன் அம்மாவுடைய வயிற்றுல தான் இருந்தார்கள், அவர்களை பூவுலகு வந்தார்களே, அது எப்படி வந்தார்கள், அது அல்லாஹ்வுக்கு கழிச்ச ரசூல் பிறந்தார்கள். ஆமீன் அம்மா சொல்றாங்க, ரசூல்லா பிறந்தார்கள், என் வயிற்று விட்டு வெளியேறினார்கள், என் ஊடெல்லாம் ஜோதிமயம் அடைச்சு, கிஸ்ராவுடைய கோட்டையை பார்த்தேன், அந்த ஜோதியில கிஸ்ராவுடைய கோட்டையை பார்த்தேன். கிஸ்ராங்கிறது எது, ரோமா பாரிஸ் இதுமா ஈரான், கைசரோ கிஸ்ரா, கிஸ்ராங்கிறது ஈரான் விளங்குச்சிங்களா, மக்கமா நகர் எங்க இருக்கு, ஈரான் எங்க இருக்கு. அந்த நபியுடைய ஒளிவுல ஜோதியில அப்பவும் ஆமீன் அம்மாவுக்கு தெரியல நபின்னு, ஏதோ ஒரு ஆச்சரியமான குழந்தை நினைச்சுக்கிட்டேன். அன்பர்களே, நான் ஒன்னு ஒன்னா சொன்னா நாள் ஆயிடுங்க, அங்கேருந்து மக்கமா நகர் பழக்கம், மக்கமாவில் மக்காவிலே பழக்கம், மக்கமா நகரில் அரபியர்கள் குழந்தை பெற்றால் அந்த தாய் பால் ஊட்ட மாட்டார், செவிலி தாயை கொண்டு தான் பால் ஊட்டுவார்கள், இது அவங்களுடைய பழக்கம். அப்போ சுத்து வட்டாரங்களிலிருந்து செவிலி தாய்கள் வந்து சீமான்கள் விட்டு பிள்ளைகளை கொண்டு போய் வளர்த்து பால் ஊட்டி திரும்ப கொண்டாந்து கொட்டு அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரர்கள் பரிசு பெறுவார்கள், இது மக்கமா நகர் பழக்கம். அந்த பழக்கப்படி அந்த சீசன்ல வருவார்கள் குழந்தைகளை கொண்டு போறதுக்காக, ஒரு சீசன்ல எல்லோரும் வந்தார்கள், சீமான்கள் விட்டு பிள்ளைகளை எல்லாம் எடுத்து கொண்டு சென்றார்கள் வளர்ப்பதற்கு. ஏ சீமான்கள் விட்டு பிள்ளையை வளர்த்தால் அவர்களும் பரக்கத்தாக அள்ளி கொடுப்பார்கள். அன்பர்களே, இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாங்குவதற்காக வந்த ஜமாஅத்திலே பெருமானாருக்கு பால் ஊட்டிய அந்த தாய் செவிலி தாய் ஹலீமத்து சாதியா நாயகம் அவர்களும் அந்த கூட்டத்தார்கள் வந்தார்கள். அவர்கள் வரும் பொழுது அன்பர்களே, அவர்களுடைய ஒட்டகை பலவீனமான ஒட்டகை, நடக்க முடியாம திணறியது, கூட போகக்கூடிய கூட்டத்தார்கள் தான் ஏசுற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னால நாங்க எல்லாம் சேர்ந்து மெதுவா போக வேண்டியதா இருக்கு, சீக்கிரமா மக்காவுக்கு போய் நல்ல நல்ல குழந்தைகள் எடுத்துட்டு வரணும், ஓ ஒட்டகை இந்த மாதிரி சோம்பேறி ஒட்டகை பிடிச்சு எல்லாரும் குறை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒட்டகையில் தான் அந்த தாய் வந்தார்கள், ஹலிமா நாயகம் வந்து அந்த சோம்பேறி ஒட்டகையை நடக்க முடியாத ஒட்டகையை கடத்தரிலே அவுத்து விட்டாங்க. ஒட்டகையை சாதாமணி அப்படி விட மாட்டாங்க, சாதாரண விட்டாங்க, வெறுத்து போய் விட்டாங்க. ஏ இது நடந்து வரும்போதே பார்த்து விட்டேன், இது எங்கேயும் போகாது, விரட்டினாலும் போகாது, ஓட்டினாலும் போகாது, அதனால விட்டாங்க.
விட்டுவிட்டு நேரா காபாவில் வந்து காபத்துல்லாவில் வந்து ஹலிமத்து சாதியா நாயகம் ரப்ப கூப்பிட்டு துவா செய்யறாங்க. காபாவுடைய ரப்பே, எல்லோரும் வந்து சீமான் விட்டு குழந்தைகளை கொண்டு சென்று விட்டார்கள், எனக்கு ஒரு குழந்தைய கூட அல்லான்னு துவா கேட்கிறேன் ரப்ப எடுத்து. அன்பர்களே, அப்துல் முத்தலிப் சொல்றா, ஒட்டகை எந்த வீட்டிலே அந்த குழந்தை ஆமீன் அம்மா வீட்டில் குழந்தையை வாங்குறார்கள் ஹலிமா நாயகம், அந்த வீட்டு வாசலில் ஒட்டகை முன்னால படுத்து தலையை வாசலில் வைத்து எழுதிட்டு எழுதுறாங்க. அந்த ஒட்டகைக்கு தெரிஞ்சு போச்சான், என்ன தெரிஞ்சு போச்சு, ரசூல் இருலோக ரட்சகர் பெருமானார் அவர்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறார்கள், ரசூல் அவங்க தெரிஞ்சு போச்சு. ஆனா முனாஃபிக் இந்த வஹாபிக்கு நஜாத்துக்காரனுக்கு தெரியும், ரசூல் அந்த ஒட்டகைக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்களே சரத்துல படுத்து பாருங்க, கடத்தெருவில் விட்டு விட்டார்கள், இந்த சோம்பேறி ஒட்டகை வேணாம், வேற ஒட்டகை வாடகைக்கு அமர்த்தியாக போகலாம். குழந்தையை தூக்கி கொண்டு வந்தால் தெருவில் படுத்து வாசல்ல தலையை வச்சிருக்கா அந்த வீட்டுல, அந்த ஒட்டகைக்கு தெரிஞ்சு போச்சா ரசூல் இந்த வீட்டுல இருக்கு. உங்களுக்கு எனக்கு தெரியலன்னா என்ன செய்யுது, ரசூல்லா இருக்கிற இடம் நம்ம ரெண்டு பேருக்கு தெரியலன்னா யார் என்ன செய்யறது. அன்பர்களே, ஆச்சு, குழந்தையை சுமந்தார்கள், புறப்பட்டார்கள். அன்பர்களே, அற்புத சக்தியிலே அந்த ஒட்டகை, அந்த நடக்க முடியாத தள்ளாடி ஒட்டகை இப்ப அவர்களை சுமந்து கொண்டு அது யாருக்கும் கட்டுப்படாம எவ்வளவு இழுத்து பிடிச்சாலும் கேட்காம மதீனா மக்காவுடைய கடத்தருவில் வேகமாக போனா வியாபாரிகளெல்லாம் சத்தம் போட்டாங்க, ஓய் ஹலீமாவே ஒட்டகையை இழுத்து பிடிங்க, குழந்தைகள் வருது, போக்குவரத்து இருந்து வண்டி வருது, ஏதாகிலும் ஆபத்தாயிடும், ஏன் இப்படி விடுறீங்க ஒட்டகை. ஹலீமா நாயகம் சொன்னாங்க, ஹலீமா நாயகம் சொன்னாங்க, நான் என்ன செய்வேன், இவங்களாங்க இதை இழுத்து இழுத்து பிடிக்கிறேன், இந்த ஒட்டகை கட்டுப்பட இல்லை. அப்ப அவங்க கேட்டாங்க, போகும்போது ஒட்டகை கடத்தல போச்சு நாங்க பார்த்தோமே, தள்ளி தள்ளி விட வேண்டியதா இருந்துச்சு, இப்ப இது அந்த ஒட்டகையா, ஒட்டகைய மாத்திக்கிட்டியா, சவாரியை மாத்தி கொண்டீர்களான்னு கேட்டாங்க வாகனத்தை மாதிரி. அப்ப ஹலீமா நாயகம் சொல்றாங்க, வாகனத்தை மாத்த இல்லை, வாகனத்தின் மீது இருக்கக்கூடிய மாறிவிட்டார், சவார் பதிலா நீ, சவாரி பதிலி நீ, சவார் பதிலா. இப்ப மேல இருக்கிறது இந்த அருமை குழந்தை மடியில வந்தோடனே இந்த வேகத்தை நான் பாக்குறேன். அன்பர்களே, எல்லோருக்கும் முன்பாக மதி மக்கா வாக்கம் மக்கா, அவங்க அந்த ஹலிமத் சாதியான எங்க இருந்தா பனு சார் கயர் அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்து சேர்ந்துச்சு, வந்த களைப்புல களைப்புல குழந்தையும் பசி தானும் பட்டினி, சரத்திரம் படிச்சு பாருங்க. அந்த நபியை நாம் ஈமான் கொண்டிருக்கோம். அன்பர்களே, வந்தவொடனே கணவன் சொன்னார்கள், தன் புருஷன் சொன்னாங்க, பிரயாண களைப்பு தாங்கல, பசி வாட்டுது, குழந்தைக்கு வேணும், கொஞ்சம் ஆட்டுல பால் கறந்துட்டு வாங்க, நம்ம ஆட்டுல கொஞ்சம் பால் கறங்கன்னு சொன்னா, அவ சொன்னா, ஹலீமா நம்ம ஆட்டுல எதுல பால் வருது, நீ தான் பாத்தியே, வருஷ கணக்கில் காம்பை இழுத்து இழுத்து பார்த்தாச்சு, எதுலயாச்சும் பால் சுரந்துச்சா, நம்ம ஆட்டுல பால் கறக்க சொல்லி ஹலீமா. அப்ப ஹலீமா நாங்க சொன்னாங்க, இல்ல இப்ப இந்த ரஹமத்தான குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, கட்டாயம் ஒரு மாறுதல் இருக்கும், நான் வரும்போது ஒட்டகையில மாறுதலை பார்த்தேன், இப்ப ஆட்டுலையும் இருக்கும், பாலை கறங்கன்னு சொன்னாங்க. அவர் பிடிச்சி ஒரு ஆட்டு மடியில பாலை கறந்தால் அந்த காம்பு சுரந்து பால் வடிஞ்சிச்சு. அவர் சொல்றாரு, ஹலீமா இந்த பாத்திரம் நம்பி போச்சு, வேற பாத்திரம் அதையும் நிரம்பி போச்சு. ஹலீமா கதை கேட்கிற மாதிரி கேட்கக்கூடாது, ஈமானோட கே, யார் வந்திருக்கிறா, சர்வம் அவனுடைய உஜூதை கொண்டு இருக்கின்ற காட்ட நபி வந்திருக்கிறார். அன்பர்களே, ஹலீமா இந்த பாத்திரம் நம்பி போச்சு, இன்னொரு பாத்திரம் கொடுக்கும். அன்பர்களே சொல்றார்கள், அந்த வீட்டிலிருந்து எல்லா பாத்திரங்களும் பாலால் நிரம்பி, இன்னும் அந்த காம்பு வத்த இல்லே, மடி சுருங்க. அப்பதான் ஹலீமா நாயகத்துக்கு தெரிஞ்சிச்சு, அல்லாஹ் நமக்கு வாழ்வே கொடுத்துட்டாங்க, யாரு இன்னும் தங்களை நபி என்று பிரகடனப்படுத்த இல்லை, மதலை குழந்தையாகத்தான் இருக்கிறார்கள், ஆனாலும் நபியாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடனே ஒட்டகையுடைய வேகத்தை பாத்தீங்க, ஹலீமா நாயகத்துக்கு பரகத்தை பாத்தீங்க. சரி, இப்ப சரத்திரம் சொன்ன நிலவம், பெருமானாருடைய அந்த நுபுவத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் ஆகும், நபி என்று தங்களை வெளிப்படுத்துற பிறகு. ஒரு நாள் சர்க்கார் ஜும்மாவில் பள்ளியில் இருந்தாங்க, ஜும்மா பள்ளியில் ஒரு காட்டரபி ஓடி வந்தார், சொன்னார், நபியே என்னுடைய ஒட்டகம் மூக்கணாங்கயிறு அறுத்து போச்சு, ஒட்டகடு மூக்கணாங்கயிறு அறுத்து போச்சு, இப்ப கட்டுப்பட மாட்டேங்குது நபியே, அதை கட்டுப்படுத்துறது என்ன உபாயம் தெரியல, நான் பரேஷானா இருக்கிறேன்னு சொன்னார். சர்க்கார் சொன்னாங்க, அலியே எழுந்து வருவீராக, அலியே நீங்க துணைக்கு வாங்க, இவருடைய ஒட்டகம் மூக்கணாங்கயிறு அறுத்துக்கிச்சான், கட்டுப்பட மாட்டேங்குதா, நாம போய் கவனிப்போம்னு சொன்னார். அன்பர்களே புறப்பட்டு வந்தார்கள், அவரை கேட்டாங்க, உன் ஒட்டகம் எங்கே நிற்கிது, அதுவும் அந்த பேரிச்சந்தோட்டத்தில் நிற்கிது சர்க்கார்,
பேரிச்சு தோட்டத்தில் நிக்கிறது நாயகம் வேண்டாம். அன்பர்களே, அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், என் தாய் தாப்பன் அர்ப்பணமாக நீங்க போவாதீங்க. இதுக்கு முந்தி ரெண்டு பேரை கடிச்சிருச்சு அந்த ஒட்டக. நாயகமே, என்னால உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. நான் ஏதோ சொல்லிவிட்டேன், வருத்தத்தில் சொல்லிவிட்டேன், ஒட்டா கட்டுப்படலன்ட்டு நீங்க பக்கத்தில் போவாதீங்க, கடிச்சிருங்கிறார். சர்க்கார் வந்து நின்று சொன்னாங்க, அப்படி ஒட்டகையை பார்த்தாங்க. அந்த ஒட்டகை அங்கிருந்து சர்க்காரை பார்த்துச்சு, ஒட்டகை அங்கிருந்து பார்த்துச்சு, நேரடியாக ஓடோடி அந்த ஒட்டகை வந்து பெருமானுடைய காலில் சரிதான். சரத்தனம் பெரட்டி பாருங்க, என்ன அந்த ஒட்டகைக்கும் தெரிந்துதான், அந்த ஒட்டகைக்கு தெரிஞ்சு போச்சா ரசூலுல்லாஹ். இந்த முனாஃபிக்குக்கு தெரியலையே, வஹாபிக்கு தெரியலையே, நஜாத்துக்காரனுக்கு தெரியலையே, ஒட்டகைக்கும் தெரிஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த ஒட்டகை உடனே அந்த அந்த அரபிய சொன்ன அராபியே காட்டரபியே ஓடோடி போய் அந்த மூக்கலாங்கயிறு எடுத்துடுவான், நக்கீல் நக்கீல் என்று சொல்லும் குத்தி அழுப்பு. உடனே பெருமானார் அதை மாட்டி அவர் வசத்திற்கு தான் பிடிச்சிட்டு போகட்டான் விளங்கச்சிங்களா. அப்ப சொன்னார்கள் அன்பர்கள், சொன்னார்கள், இந்த ஒட்டகை ஓய் காட்டரபி, இந்த ஒட்டகை என் காலில் சஜிதா செய்து என்னிடத்துல உன்னை பத்தி முறையிடுது. இன்னைக்கு யார் சொல்ல அது என்ன சொல்லுச்சுன்னு கேட்டான். நீ வேலை அதிகமா வாங்குறே, அதுக்கு சரியா தீனி போடலது ஒட்டகை என்று சொல்லுது. அன்பர்களே, ஒட்டகையும் நேரடியா அல்லாஹ் கிட்ட சொல்ல, ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்ல, அதுக்கும் தெரிஞ்சு போச்சு. அல்லாஹ் இடத்துல சொல்றது ரசூலுல்லாஹ் சொன்னா இந்த உள்ளம் தாங்காது, இந்த உள்ளம் தாங்காவிட்டால் அவரை படைத்த ரப்பும் தாங்க மாட்டான். அன்பர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அரபி ஒத்துக்கொண்டார், ஆமா நாயகமே, நான் அந்த துரோகம் செஞ்சேன், நான் அதை செய்தது வாஸ்தவம், இனி நான் தௌபா செய்யறேன், இனி அப்படி செய்ய மாட்டேன், நான் வேலை வாங்கின அளவுக்கு உணவு கொடுப்பேன் என்று ஏற்றுக்கொண்டார். அன்பர்களே, நான் என்ன சொல்றேன், நேரம் சுருக்கமா இருக்கு, லைலத்துல் கதருடைய இரவா இருக்கு. இப்பாருங்க, கதருடைய இரவுன்னா அந்த இரவு மதிக்கிறது, நாம அந்த இரவையும் மதிக்கிறோம், அந்த இரவை கொடுத்தா அல்லாவையும் மதிக்கிறோம். ஆனா இந்த இரவு ஏன் கொடுத்தா அல்லா, அது அப்துல் காதர் ஹசரத் அழகுபட சொல்றாங்க. யாருக்காக கொடுத்தா அல்லா, ஏன் கொடுத்தா, யாரின் காரணமாக கிடைச்சிச்சு, அது ஒரு அழகான வர்ணனைன்னு சொல்றாங்க. பெருமானார் கடந்த கால உம்மத்தினர்களையும் தங்களுடைய உம்மத்துடைய வயசையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். கடந்த காலத்தில் உம்மத்துகள் 1000 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 900 ஆண்டுகள் ஜீவித்திருந்தார்கள், தொழுதார்கள், நோன்பு நோற்றார்கள், வணக்கம் செய்தார்கள். தங்களுடைய உம்மத்துடைய வயசு அல்லாஹ் சுருக்கி விட்டான். பெருமானாரு சொல்லிட்டாங்க, என் உம்மத்துடைய வயசு 60-70 மத்தியில் மிகுதமா அந்நாதிருக்கல் மாதும், ஒரு ஆள் 200 இருந்தா 150 இருந்தா அது அபூர்வம், அது மிகுதமாக 60-70 மத்தியில் நண்பர்கள். அப்ப பெருமானார் சொல்றார்கள், வருத்தப்படுறாங்க, என்ன வருத்தப்படுறாங்க, அந்த 800-1000 ஆண்டுகள் ஜீவித்தார்களே, அவர்கள் அமல் செய்த அளவுக்கு என் உம்மத்தை எட்ட முடியாதே, என்னுடைய உம்மத்து பின்தங்கியவர்களே ஆகிவிடுவார்களே. இந்த கவலை ரசூலுல்லாவுடைய உள்ளத்தில் அலை மோதியது, அந்த ரசூலுல்லாவை வாட்டியது. என்ன ரசூலுல்லாவுடைய திருவுள்ளத்தை பார்த்த அல்லா, நபியே ஹபீபே, உங்க உம்மத்துடைய வயசை குறைச்சு விட்டு கவலைப்படுறீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு இரவு கொடுக்கிறேன், அந்த ஒரு இரவுல உங்க உம்மத்து வணங்கினா 83 வருஷம் 4 மாசம் வணங்கினதை விட அதிகமான நன்மை கிடைச்சிடும். அப்ப என்னாச்சு, 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிட்டா என்ன ஆயிடும், 800 வருஷம் ஹயாத்தா இருந்து 60 வருஷம், 800 வருஷம் வழங்கின நன்மை உங்க உம்மத்து கொடுத்துறேன்ட்டாங்க. அன்பர்களே, அப்ப இந்த இரவு யாரால் கிடைத்தது, நமக்கு என்ன கிடைச்சிச்சோ அது ரசூலுல்லாஹ் பிச்சையில கிடைச்சிச்சு. சத்கமே முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் பிச்சையில எல்லாம் கிடைச்சது. இஸ்லாம் ரசூலுல்லாஹ் பிச்சே, ஈமான் ரசூலுல்லாஹ் பிச்சே, ஷைக் கிடைச்சது ரசூலுல்லாஹ் பிச்சே, இர்ஃபான் கிடைச்சது ரசூலுல்லாஹ் பிச்சே, லைலத்துல் கத்ர் கிடைச்சது ரசூலுல்லாஹ் பிச்சே. அன்பர்களே, நாம எல்லாரும் அந்த ரசூலுல்லாஹ் பிச்சை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வினாடி அந்த நபி நம்மை விட்டு தங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்வார்கள் ஆனால் அப்போதான் மனுஷன் பாவமே செய்வான். விளங்கி, அதனால எப்பவுமே ரசூலை முன்னோக்கி இருக்கணும், எப்பவுமே யார ரசூலுல்லாஹ்ன்னு இருக்கணும். நாதாக்கள் எழுதியிருக்கிறாங்க, சுவனபதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உல்லாசமாக இருந்தார்கள், அவர்களுடைய உல்லாச வாழ்வுக்கு காரணமாக முஹம்மது ரசூலுல்லாஹ். அன்பர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சளத்துல வந்தார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். இதுக்கு நசலே ஆதம்னு சொல்லும், ஆதமுடைய நசல் ஒண்ணு இருக்கு, ஆதமுடைய அசல் அது முஹம்மது ரசூலுல்லாஹ். இது நசல் பிச்சளத்துல வந்தார்கள், ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆத்மீக முறையில் தந்தையாக இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமா அனலக்கும் பி பன்சிலத்தில் வாலித், உங்களுக்கு நான் தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்குகிறேன் என்று சொன்னார். அன்பர்கள், அது வேற மாகான முஹம்மதின் அபாஹதி மிரு ஜாலிக்கும் வேல ரெண்டையும் போட்டு முடிச்சு போட்டு ஒன்னா குழப்பாதீங்க ஆச்சுங்களா. ஆகவே அன்பர்கள், மணி சற்றேறக்கூடிய 2:30 ஆகுது,
இப்ப நம்ம என்ன செய்யணும்? சில பேர் சொல்லுவாங்க, பேசியே ராவ கழிச்சு விட்டார், ரெண்டு ரகாத்து மனுஷன் தொழுக விடல. இப்போ விடுறேன், நீங்க தொழுகிற தொழுகையை பாக்குறேன். என்ன அவன் எப்படியானு காத்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் விளங்கி எங்க ஈமான் வந்துருதோ, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் வந்துருதோ, காதல் வந்துருதோ, இந்த ஆளுகள் அப்படி விடக்கூடாது. என்ன ஏதோ ரெண்டு ரகாத்து தொழுதுட்டாச்சு, அப்படியே போ, அலை மோதிட்டு போங்கட்டும், அந்த மாதிரி விட்டால் விடுவேன். அதனால ரொம்ப பேர் இந்த மாதிரி சபைகளை குறை சொல்லிவிடுறாங்க. என்ன போய் பார்த்து லைலத்துல கதற அங்கே வெறும் பேச்சு தான். அவர் பேசினார், இவர் பேசினார், பேசிவிட்டு கடைசியில் துவா ஊதிட்டு வச்சு போயிட்டாங்க. யாரும் பத்து ரகாத்து உண்டு? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே 12 வருஷம் தொழு வைக்கல. 12 வருஷம் ஈமானை திணித்தார்கள், ஈமானை புகட்டினார்கள். அதற்கு பிறகு தொழுகை கிடைச்சால் அம்பு தைக்கும் போதும் தொழுகை விடையில்லை. இப்ப ஈமானை கொடுக்காம தொழுகையை கொடுத்தா கீழே போட்டு போறாங்க, அது மதிப்பு இல்லாம போறாங்க. அதனால நீங்க ஈமான ஹயாத்தாக்கு, கல்பா ஹயாத்தாக்கு, ஈமான் பக்கம் வாங்க. இப்ப நான் பயான் சுருக்கமா, முஸ்லீமா முஸ்லீமாம் நாயகம் புர்தா ஓதனாளர்கள் அவங்க என்ன சொல்றா, வலன் யலிக ரசூலல்லாஹ் ஜாஹு கபி இதல் கரீம் தஜல்லா பிஸ்மி முன்தகிமி. என்ன சொல்றார்கள் நாயகமே, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாளை மஹஷர் மைதானத்தில் மறுமையில் அல்லாஹு தஆலா முன்தகிம், குற்றவாளிகளை தண்டிக்க கூடியவன் என்று அந்த தோரணையில் அல்லாஹ் தஜல்லி செய்வானே, முத்தஜல்லி ஆவானே. இதல் கரீம் தஜல்லா பிஸ்மி முன்தகிமி, அல்லாஹ் தான் அன்றைக்கு தஜல்லி செய்வான், அல்லாஹ் தான் வெளியாவான். ஆனால் குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய நிலையில வெளியாவான். யா ரசூலல்லாஹ், அந்த நாளையில் எனக்காக பரிந்துரைக்கிற விஷயத்திலே உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வு கண்ணியம், உங்களுக்கு ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அது கிட்டுமையாக ஆகாது, அது அந்த நேரத்தில் சுருங்கி போகாது. அப்படின்னு அர்த்தம், நான் அதை நம்பித்தான் வாழ்றேன் என்று சொல்லுகிறார்கள் முஸ்லிம் இமாம் அவர்கள். விளங்குச்சிங்களா? ரசூலுடைய ஷஃபாத்தை நம்பி வாழ்றேன்னு சொன்னாங்க அன்பர்களே. நீங்க எல்லாரும் இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ர வாங்கி கொடுத்த அந்த பெருமானாரை மதிக்க கத்துக்குங்க. அவங்க வாங்கி கொடுத்தாங்க, அந்த இரவை மதிக்கிற முறையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ சொன்னனும் மகரிப் பிறகு சொன்னும் தெரியாது. லைலத்துல் கத்ருடைய நிர்ணயிப்பு, அது எந்த இரவு என்ற நிர்ணயிப்பை குறிப்பே சொல்லுவதற்காக வந்தார்கள். வீட்டை விட்டு ரெண்டு சஹாபாக்கள் சண்டை போடுவோம், ஒருத்தர் ஒருத்தர் குஸ்தி அடிச்சுட்டு இருந்தாங்க. பெருமானார் மௌனம் சாதிச்சிட்டாங்க, சண்டை ஓதிச்சு சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் இன்ன இரவு என்ற நிர்ணயிப்பை அல்லாஹ் இறக்கி வைத்தான், உங்களுடைய சச்சரவின் காரணமாக அந்த குறிப்பை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். இப்போ பல ஹதீஸை வச்சு 27 கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் போலனா, லைலத்துல் கத்ருடைய நிர்ணயிப்பு அது எந்த இரவு என்ற குறிப்பை தாயினை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். நாம் எல்லோரும் அகில உலகம் லைலத்துல் கத்ர் ரமலான் 27 கொண்டாடுறோம், அல்லாஹ் அதை லைலத்துல் கத்ராவே கபூல் செஞ்சுக்கிறான். இது பேச்சு வேறு, இது பேச்சு வேறு. ஏ அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் மாதிரி ஒரு உயர்ந்த வஸ்து இல்லை, அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவும் நீங்க செய்யக்கூடிய குற்றக்குறைகளால பாதிக்கப்படும், அதனுடைய அந்தஸ்து உயர்த்திடலாம். அப்ப நீங்க உங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு செய்யாதீர்கள், ஒருத்தர் ஒருத்தர் துரோகம் செய்யாது, நோவினை செய்யாதீர்கள். அது இந்த மாதிரி நல்ல காரியங்களை கெடுத்துறது நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. நான் இப்போ சலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னான் அப்துல் கனி ஆலிம் சாக்கு, அல்லா ரஹமத் செய்யட்டும், அல்லாவே ரஹமத் செய்வான். நான் இடையில ஒரு தடவை சொன்னால் செலவாத்து ஓதுங்க, இப்போ நான் எப்போ தண்ணி குடித்தாலும் செலவாத்து ஆரம்பிச்சிடுறேன். அதனால பல பேர் செலவாத்து ஓதுற பாக்கியம். அப்போ யார் நற்காரியத்தை அடுத்தவனை செய்ய தூண்டுவார்களோ, அத்தாலு அலல் ஹைரிகா ஃபாயிலி, நன்மையை செய்யும்படியாக ஒருத்தரை தூண்டுனா அந்த தூண்டியவரும் அந்த நன்மையை செய்தவரை போல ஆயிடுறான். இது பெருமானாருடைய பொன்மொழி. அப்போ ஆஹோ செலவாத்து ஓத சரி தூண்டுனா அதன் காரணமாக நீங்கள் செலவாத்து ஓதுறீங்க. ஆனால் நான் சபையை பார்க்குற சில பேர் தான், சில பேர் ஏன் நாம் நாவ அசைச்சு சிரமம் கொடுக்கணும்? எந்த நபிக்கு செலவாத்து ஓத யோசிக்கிறோம்? எந்த நபிக்கு நம்ம காலில் முள்ளு குத்துனா தாங்காதோ அந்த நபியுடைய பேரில் செலவாத்து ஓதுற நம்ம யோசிக்கிறோம். அன்பர்களே, அந்த நபி இராக்காலங்கள் அன்னை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ், ஒரு நாள் பெருமானார் உணவருந்தி கொண்டிருந்தார்கள், பசியாறி கொண்டிருந்தார்கள், இடையிடையே அழுது கொண்டிருந்தார்கள், சாப்பிட்டு கொண்டும் இருந்தார்கள், அழுது கொண்டும் இருந்தார்கள். அப்ப நான் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் சாப்பிடும் பொழுது என்ன அழுகன்னு கேட்டேன். உடனடியாக சொன்னார்கள், ஆயிஷாவே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், ஊடு ஊட என் உம்மத்துடைய ஞாபகம் வருது, நாளை மறுமையில் என் உம்மத்துடைய கஷ்டங்கள் சிந்தனைக்கு வருது, என்னால் அழுகாம இருக்க முடியலன்னு சொன்னார். அந்த நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்ல ஒரு நாவு கூசு.
அன்பர்களே, இந்த சோம்பேறித்தனம் பத்னஸ், இது நசீபு கிட்ட நிலை. பெருமானாருடைய திருநாமம் சொல்லப்பட்டு சலவாத்து ஓதப்படாவிட்டால், அந்த சந்தோஷத்துல சலவாத்து ஓதாவிட்டால், அவன் கடை சேருவதற்கு வேற வழியே இல்லையா? மன் துக்கிருத்து ஐந்தஹு ஃபலம் யுசல்லி அலைய ஃபஅபாதஹுல்லாஹ். ரசூலுல்லாவுடைய திருநாமத்தை கேட்டு சலவாத்து சொல்லப்படாவிட்டால், சலவாத்து ஓதாவிட்டால், அவனை அல்லாஹ் ரஹமத்தை விட்டு தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்ததாக இந்த ரமலானுடைய சிறப்புகள் ஒரு ஹதீஸ்ல வருது. ஆகவே பயந்து கொள்ளுங்க, சலவாத்துடைய பரக்கத்தை விளங்கி கொள்ளுங்க. நாம் சலவாத்து வயசுல ஒரு தடவை ஃபரது, வயசுல ஒரு தடவை சலவாத்து கட்டாய ஃபரது இருக்கு ஆயத்தை அமர்ச்சி. ஒவ்வொரு சபையிலும் அந்த பெருமானோட திருநாமத்தை கேட்கும் போது ஆனந்தத்துடன் சலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாவே அதுக்கு தான் கொடுத்தாலாம். ஒரு ஆரிஃப் எழுதியிருக்கிறார், நபிக்கு யாதுக்கு ஹாத்திர் ஹுதானே மூமே ஜபா ரக்தி. இந்த ரெண்டு உதடுக்கு மத்தியில நாவு வச்சான்னு சொன்னா தான் நபிய புகழத்தான் அல்லாஹ் வச்சான். நீ விளங்கேன்ட்டார். அன்பர்களே, நீங்க அல்லாஹ்னு சொல்லி பாரு, அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுங்க. சொன்னீங்களா? உதடு உதடு ஒட்டாது, நாக்கு மேல் மரசுல போய் பாடும். அல்லாஹ் அல்லாஹ் உதடு நாவு இருக்குன்னா மேல் மரசுல மோதும். ரசூலுல்லாஹ் பேர் சொல்லுங்க, முஹம்மத். ஹாய் ஹாய். அப்ப அந்த ரசூலுடைய பேர் எப்படி அமைச்சிட்டானா? சொன்ன உடனே ஒரு உதடு மறு உதடு முத்தம் போடுங்க. ரசூலுடைய பேர் அல்லாஹ் அப்படி வச்சு, தான் பேர் அப்படி வச்சுக்கிட்டான். மேல் மரசுல மோதுற மாதிரி ரசூலுடைய பேர் முத்தம் போடுற மாதிரி வச்சுக்கிட்டான். நமக்கு இது விளங்கவே இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல சஃபா சலவாத் ஓதிவிட்டா என்ன சொல்றாங்க சர்க்கார்? மன் சல்லா அலைய, மன் சல்லா அலைய, யார் என் பேர்ல சலவாத் ஓதுவானோ வஜபத் லஹு ஷஃபாதி, அவனை ஷஃபாத் செய்து என் பேர்ல பொறுப்பாயிடுச்சு. நாளை மறுமையில் அவனை கைபிடிச்சு சொர்க்கத்தில் வச்சிருக்கான். நண்பர்களே, நாம் எவ்வளவு சோம்பேறிகளாக ஆயிட்டோம், எவ்வளவு நசீபு குறைந்தவர்களாக ஆயிட்டோம். அந்த சலவாத்துடைய சிறப்பு கிதாபில் எழுதியிருக்கு, ஒரு கஷ்ஃபுடைய மகன், கஷ்ஃபு ஹுஜ்ஜத் இல்லை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் பெரியவர். கஷ்ஃபுடைய நாதா அந்த தேனீக்களை பார்த்து கேட்டாங்களாம், நீங்க கூட்டுல தேன் கொண்டாந்து சேர்க்கிறீங்களே, இது எல்லா பூக்களையும் தானே தேன் எடுக்கிறீங்க, புளியம் பூலையும் எடுக்கிறீங்க, வேப்பம் பூலையும் எடுக்கிறீங்க, எல்லா பூலையும் உட்காந்து சார் எடுத்துட்டு வரீங்க, எல்லா பூலையும் தேன் இருக்கான்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த ஈக்கள் சொன்னதாம் என்ன, எல்லா பூல நாங்க தேனை தேட இல்லை, தேனுக்கான சாரை தான் தேடும். தேனை உற்பத்தி செய்வதற்குள்ள மகரம் அந்த இனிய சார் பூக்கள்ல தான் எல்லாம் வச்சிருக்கோம். அதனால நாங்க எல்லா பூலையும் சார் எடுத்துட்டு வரோம், தேன் எடுத்துட்டு வரோம். அப்போ அந்த நாதா கேட்டார், நீங்க சாரை எடுத்துக்கொண்டு தேனாக எப்படி மாற்றுகிறீர்கள்? அப்போ அந்த ஈக்கள் பதில் சொல்லிச்சாம், நாங்கள் அந்த சாரை உறிஞ்சி கொண்டு வந்து கூட்டில் சேர்க்கும் வரை பெருமானார் மீது சலவாத்து சொல்லுகிறோம், அது தேனாக மாறிவிடும். நீ சலவாத்து சொன்னா உன் உள்ளத்துல ஞான தேன் மழையே பெய்யும். இர்ஃபான் தேன் மழையா உள்ள பொழிய ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம நாகும் நசீபு குறையுது. அன்பர்கள், புனித மிக்க இரவு இல்லை பாரு, நாம இப்போ நின்று 50 தடவை தொழுவை இல்லை, இடையிடையிலே 100 தடவை 50 தடவை சலவாத்து சொல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்பவே அப்துல் கனி அலிம் சா 15 தடவை சொல்ல வச்சுட்டாங்க. இடையிடையில ரசூலுல்லாஹ் பேர் கேட்கணும், சலவாத்து சொல்லணும். இப்படியாக பயான் முடிகிற வரைக்கும் ஒரு 100 தடவை சலவாத் சொல்லிவிட்டா இன்னைக்கு லைலத்துல் கத்ர்ல நம்ம இபாதத்து செஞ்சதாக ஆயிடுச்சு. இதை விட பெரிய இபாதத்து இல்லைங்க. ஏன்? அல்லாவும் மலக்குகளும் அதான் செய்யறாங்க. நானும் என் மலக்குகளும் தொழுகிறோம், நீங்க தொழுகு சொல்லுங்க. நானும் என் மலக்குகளும் ஹஜ்ஜி செய்யறோம், நீங்க செய்யுங்கன்னு சொல்லு. நானும் என் மலக்குகளும் ஜகாத்து கொடுக்குறோம், நீங்க கொடுங்கன்னு சொல்லு. நானும் என் மலக்குகளும் நோம்பு வைக்கிறோம், நீங்க வைங்கன்னு சொல்லு. நானும் என் மலக்குகளும் சலவாத்து சொல்றோம், நீங்களும் சொல்லுங்க. சலவாத்து சொல்றது அல்லாஹ் செய்யற வேலைங்க, அல்லாவும் மலக்குகளும் செய்யற வேலை அது. அந்த வேலையை நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா அவனால முடியலன்னு சொன்னானா, நானும் மலக்குகளும் ரொம்ப நாளா சொல்றோம், நானும் மலக்குகளும் ரொம்ப நாளா சொல்றோம், என்ன அசந்து பண்ணா? அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க சொல்லு அப்படி சொன்னானா? இல்லை. அறிவாளிகளே விளங்கிங்க, நான் எதை உங்களை செய்ய சொல்றேன், நானும் மலக்குகளும் எதை செய்யறோமோ அதை செய்ய சொல்றேன். நீங்க புத்தி படிக்கிறதுக்காக சொன்னேன், நானே செய்யறேன்னு சொன்ன அந்த வேலை உயர்ந்ததா இருக்கும், எவ்வளவு நல்லதா இருக்கும். அன்பர்களே, கிதாப் ஃபலாயில் ஹஜ் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, பெருமானாருடைய ரவுதாவுக்கு ஃபஜர்ல 70,000 மலக்குகள் வர்றாங்க. எத்தனை மலக்குகள்? 70,000 மலக்குகள் ஃபஜர்ல வர்றாங்க. மகரிப் வரைக்கும் இருக்கிறான் சலவாத் சொல்லிக்கிட்டு.
சலவாத்தும் சலாமும் இது தவிர வேற வேலை கிடையாது. மகரிபுக்கு 70,000 மலக்குகள் வர்றாங்க, இந்த 70,000 போயிடும். பெருமானார் ரௌதாவில் மறைந்து இன்றைக்கு 1400 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் காலையில 70,000 வர்றாங்க, மகரிப் போயிடுறாங்க. மகரிபில 70,000 வந்து இரவெல்லாம் சலவாத்து சலாமும் சொல்லி ஃபஜர்ல போயிடும். அதுல என்ன எழுதியிருக்கிறாங்க, 1400 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு தடவை வந்தவர்களுக்கு மறு சான்ஸ் கிடைக்கலையா? ஏ அல்லாஹ் கிட்ட மலக்குகள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வமா யாலம ஜுனூத ரப்பிக இல்லாஹு, மலக்களுடைய எண்ணிக்கை உங்க ரப்ப தவிர யாருக்கு தெரியாதுட்டாங்க. ஆகையினால எல்லா மலக்குகளுக்கும் அந்த சான்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஃபஜர்ல 70,000 பேர் வந்து, ஏன்னா நாம சோம்பேறித்தனப்படுறோம், அதுக்காக சொல்ல வர்றேன். நம்ம தயவுல நபி இல்லை, அல்லாவே சலாத்து சொல்றாங்க. அல்லாஹ் சலாத்து சொல்லணும்னா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹ் ஓதுவானா? அல்லாவுடைய செலவாத்து ரஹமத்து நாசில் செய்யணும். அல்லாவுடைய செலவாத்து ரஹமத்தை இறக்குறதுக்கு தான் ஹபீபு நாயகம் பேர்ல அல்லாஹ் ஓயாம ரஹமத்தை இறங்கிட்டே இருக்கிறார். ரஹமத்தே ரஹமத்தா அந்த வாசல்ல. நாம செலவாத்து ஓதுனா நம்ம நாவு சுத்தமாகுது, கல்பு சுத்தமாகுது, ரூஹு சுத்தமாகுது, அல்லாவு சந்தோஷம் வருது, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. எவ்வளவு பாவம் மன்னிப்பானா? 10 பாவம் மன்னிப்பானா, 10 நன்மைகளை எழுதுவானா, 10 தரஜா உயர்த்திப்பான். ஒரு தடவை சலவாத்து சொன்னி அஷர மர்றா, அந்த சலவாத்து சொல்ற பேர் 10 ரஹமத் அல்லாஹ் இறக்கி வைப்பாங்க. இப்ப ஷேக்கு சொல்லி கொடுத்தபடி 250 சலவாத்து ஓதக்கூடிய ஒரு முரீது வீட்டுல ரஹமத் இருக்குமா, கஷ்டம் இருக்குமா? ரஹமத்தே ரஹமத்தா தான் இருக்கும். ஆனா அந்த ஓதுற சலவாத்து ஏண்டா முரீது வாங்கணும்? 250 சலவாத்து வேற ஓதிச்சுட்டாங்க சர்க்கார். 150 ஆகியும் ஓதலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஏன்னா நசீபு குறவு, நசீபு குறும், பத நசீபு. நாம அழுகணும், அல்லாஹ் கிட்ட அழுகணும், கெஞ்சணும். யாரா எங்க நாவுகளுக்கு உன் ஹபீபு நாயகத்தை புகழ்ற நசீபு கூடல்ல, உன் ஹபீபு நாயகத்துல சலவாத்து சொல்ற பாக்கியத்தை எங்க நாவு கூடல்ல. நாங்க சாவும் போதும் உன் நபி பேரை சொல்லிக்கிட்டே போவோம், நாங்க மரணிக்கும் போதும் உன் நபி பேரை சலவாத்து ஓதிக்கிட்டே போவோம். அந்த நசீபு அல்லாஹ் கிட்ட எழுந்து கொடுப்பாங்க. சரித்திரம் கேட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு கெட்ட மனுஷன் மொத்தப்பட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு கெட்ட மனுஷங்க மக்கள் பார்க்க பல லட்சக்கணக்கான பாவங்கள் செஞ்ச ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான், கெட்ட மனுஷன் இல்லைங்களா? அதனால ஜனங்க கோபத்தோட வெறுப்புடனே அவனை கழுகி குளிப்பாட்டி மையத்தாங்கொல்லையில் அடக்காம காலில் கைத்தை கட்டி இழுத்து கொண்டு காட்டில் வீசிட்டாங்க. நாய் நரி தின்ட்டு போட்டு மூசா அலி இஸ்லாத்துக்கு வஹி செய்தான், அல்லா மூசாவே என்னுடைய நபியே, காட்டில் என்னுடைய வலி ஒருவர் மரணம் அடைந்து கிடக்கிறார். அன்பர்களே, மக்கள் பார்க்க மாபாவங்களை செய்த அந்த மாபாவியை அல்லாஹ் என்ன சொல்ற வகையிலே, காட்டில் என் வலி நேசர் ஒருவர் மரணம் அடைந்து கிடக்கிறார், மூசா நீங்க சென்று அவர்களை கழுகி குளிப்பாட்டி முறைப்படி அடக்குங்கள். மூசா அலிஸ்லாம் தங்க உம்மத்தில் ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு வந்தான், ஜமாத் போய் அவரை எடுத்து அடக்குவோம். வந்து பார்த்தார்கள், பிரேதம் கிடக்கு, சொன்னாங்க இவரை தூக்குங்க குளிப்பாட்டு கொண்டு. அந்த உம்மத்து மறுத்துட்டான், ஏன்னா அந்த உம்மத்துக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு தடவை ஜிஹாதுக்கு அழைச்சிட்டு போனாங்க, வழியில உட்காந்துட்டான். ஜிஹாதுக்கு அழைச்சிட்டு போனாங்க, வழியில உட்காந்துட்டான். மூசா நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, அந்த ரப்புக்கு இன்னா காயுதும் நாங்க இங்கே உட்காந்துக்குவோம், நீங்களும் உங்க ரப்பும் போகணும். ஏன்னா அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த உம்மத்து. பெருமானார் பத்ரு யுத்தத்தை பத்தி ஆலோசனை செய்தார்கள் சஹாபாக்கள். ஹஜரத் சாத் ரலியல்லாஹு நினைக்கிறேன் எழுந்தார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் மூசாவுடைய உம்மத்தினர்கள் அல்ல, நாங்கள் மூசாவுடைய உம்மத்தில் நாயகமே, நீங்களும் உங்கள் ரப்பும் போய் சண்டை போடுங்கன்னு சொல்ற உம்மத்தில் நாங்கள், நாயகமே தாங்கள் உத்தரவு கொடுத்தால் சமுத்திரத்தில் குதிக்க செல்ல குதிப்போம், இந்த மலையில மோதிக்கொள்ள சொன்னால் மோதிக்கொள்வோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் தயங்க வேண்டாம், புறப்படுவோம். அன்பர்களே, அந்த மாதிரி உம்மத் பத்ர் யுத்தம் ரமலான்ல நிகழ்ச்சி பிறை 17 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களும் அந்த ஜிஹாதில் கலந்து கொண்டார்கள். கணக்கெடுங்க, எத்தனை பேர் ஜிஹாதுக்கு லாயக்காக இருக்கிறாங்க, தகுதி உள்ளவர்கள் கணக்கெடுங்க. பத்ர் யுத்தத்துக்கு ரசூல்லா போகையில் நீங்க ஒரு சரித்திரம் உண்மையை விளங்கிங்க, பேச்சு வந்துருச்சு, இட பேச்சா வந்துருச்சு. அதாவது குறைசிகள் மக்காவிலேருந்து ஷாம் தேசத்துக்கு போனா ஒரு கூட்டம், எதுக்காக போனா, ஷாம் தேசத்தில் போய் தேவையான ஆயுதங்களை வாங்கி மக்காவில் போய் படையை திரட்டி மதீனாவுடைய முஸ்லீம்களை தாக்கணும்னு திட்டம் போட்டு போனான். அதை வஹி மூலமெல்லாம் நபிக்கு தெரியப்படுத்தான். அதனால பெருமானார் தங்களுடைய சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி திட்டத்தில் ஒரு கோஷ்டி போகிறோம்,
அவர்களை வழி மடக்கிடணும், போகவே விடக்கூடாது. என்ன சொல்றீங்கன்னா, யாரும் சொன்னா நல்லதுன்னு கேட்டான். அவன் என்ன செஞ்சான், அந்த போற கூட்டம் சாமான் வாங்கிட்டு வந்தவன், அதுல ஒருத்தனுடைய பேர் மறக்கிறேன், அவன் அங்கிருந்து ஓட்டமாக தப்பி மக்காவுக்கு ஓடி தான் ஒட்டகையுடைய மூக்கையும் அறுத்து ரத்தம் சிந்த வச்சு அதை தன் மேலெல்லாம் பூசிக்கிட்டு அங்கே போய் சொன்னான், காஃபிர்களே உங்களுக்கு மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா, இந்த மாதிரி நபி வழி நாம் கொண்டு வந்ததெல்லாம் பிடுங்கிட்டாங்க, எங்களை ஆளுகளெல்லாம் காயப்படுத்திட்டா போனோம், நீங்கள் எல்லாம் புறப்படுங்க, அந்த மாதிரி வந்தது தான் சண்டை. அதாவது என்ன சொல்லுங்க, அதுக்கு புறப்ப வேண்டாம், அதாவது பொய்யான வதந்திகளை பரத்தி அவர்களை திரட்டிக்கிட்டு வேண்டாம். சல்லல்லா அலிசல்லம் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் சொன்னாங்க, நம்மளில் எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறாங்க பாருங்க. அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் எண்ணிபிடி சொன்னாங்க, யார சொல்லா 313 ஜவான்களும் வாலிபர்களும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறாங்க, இரண்டு சிறுவர்கள். ரசூல்லா சொன்னாங்க, சிறுவர்களுக்கு ஜிஹாதுக்கு என்ன சம்பந்தம், யார் அந்த ரெண்டு சிறுவர்கள் கொண்டாங்க முன்னாலிட்டாங்க, அந்த ரெண்டு சிறுவர்கள் முற்படுத்தப்பட்டார்கள், ஒருத்தருக்கு வயசு 9 ஒருத்தருக்கு வயசு 7. 9 வயசு உடையவருக்கு பேர் முஆஸ் ரஸியல்லாஹு தஆலா, அந்த 7 வயசு உள்ளவருக்கு பேர் முஅவ்வஸ், ரெண்டு பேரும் அண்ணன் நபி. சர்க்கார் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகள், நீங்க போயிடுங்க, ஏன்னா நாங்க அவர்களை தடுக்க வந்தோம், அது சண்டையாக மாறிடுச்சு, இப்ப ஜிஹாது செய்ய வேண்டிய அவசியம் வந்துச்சு, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகள் பேர் ஜிஹாது ஃபர்லில போக வேண்டாம். ஹஜரத் முஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, தாங்க அனுமதி கொடுத்தா செய்து சொல்லு, நான் வயசுல சின்ன பிள்ளை, உங்க விரோதி மேல பாயிரதுல நான் சிங்கம், யாரும் சொல்லுங்களா, ஆகையினால என்ன வீட்டுக்கு போக சொல்லாதீங்க நாயகமே, என்ன சேர்த்துக்கங்க. சர்க்காருக்கு இறக்கம் வந்துருச்சு, சரி அப்படி ஒரு சிங்கம் வேணும் சேர்த்துக்கிட்டான். 9 வயசு, அல்லாஹ் அக்பர், அவங்க தம்பியை போக சொல்லியல்லா இருக்கும், நீங்க போங்கட்டான். அவசரம் யாரும் சொல்லா, என் அண்ணனை சேர்த்துக்கிட்டு என்ன போக சொல்லி நாயகமே, இல்ல அவர் நல்ல வீரமா இருக்கிறாரு அதுக்காக சேர்த்து. அப்ப இவர் சொன்னார், யாரும் சொல்லா, நானும் வீரமா இருக்கு நாயகமே, சிறு வயசு பத்தி நீங்க பாக்காதீங்க, என்கிட்ட வீரம் இருக்குண்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப நீங்க முஆஸ் கூட உங்க அண்ணன் கூட குஸ்திக்கு நின்று பீட் பண்றீங்களா, எப்படி கமாண்டர் இன் சீஃப் தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க பட்டாளத்துக்கு ஆளுகளை, நீங்க எனக்கும் வீரம் இருக்குன்னு சொல்றீங்களே, முஆஸ் நான் சேர்த்துக்கிட்டேன், நீங்க அவரை பீட் பண்ணி காமிக்கிறீங்களாண்டா கோதாவது, யாரு சொன்னா நீங்க உத்தரவு கொடுத்தா நான் செய்யறேன். சர்க்கார் உடனே மைதானத்தை பாலைவனம் தானுங்களே, இடத்த குறிப்பிட்டுட்டாங்க, நில்லுங்க ரெண்டு பேரும் நின்று. ஹசரத் முஅவ்வஸ் தம்பிக்கார் அண்ணன் கோதாவில் இருந்தார், முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் போய் சொன்னாங்க, அண்ணே நீங்க அண்ணன் நான் தம்பி, என்ன நீங்க மட்டும் ஜிஹாதுக்கு போய் நான் வீட்டுக்கு போனா என் மனசு தாங்காது, இப்ப சண்டையில நீங்க தான் ஜெயிப்பீங்க அது எனக்கு தெரியும், ஆனா நீங்க மெதுவா நான் தட்டின உடனே கீழே படுத்துருங்க, நான் பீட் பண்ணிடுறேன், ரெண்டு பேருமே சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய விரோதியை ரெண்டு பேருமே சேர்ந்து கிழிச்சு, நாம ரெண்டு பேருமே சேர்ந்து குர்பான் ஆயிடுவோம். மெதுவா போய் யுத்த காலத்துல அந்த கோதாவில் நின்றுகிட்டு அண்ணன் ரகசியம் பேசுறாங்க. சர்க்கார் பிரின்சிபா சிரிச்சுக்கிறாங்க, நல்லா இருக்கு, என்ன சொல்ற அண்ணன் நீங்க தான் ஜெயிப்பீங்க, கொஞ்சம் நான் லேசா தட்டுறேன், நீங்க மல்லாந்துருங்க, நான் ஏறி உட்காந்துக்கிறேன் நெஞ்சில், பீட் பண்ணிடுறேன், ரசூல்லா என்னையும் சேர்த்துக்குவாங்க, நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விரோதி அபூ ஜஹில கிழிச்சு விடுவாங்க. அன்பர்களே, அந்த பாரம்பரியத்தில் வந்துடும், இப்ப ஏதாகிலும் கட்டம் வந்தா நான் தஸ்பி ஓதிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் போனாங்க, இவர் இருந்து தஸ்பி ஓதுறாரா கியாம நாள் வரைக்கும், ஏ ஓதுற வாழ் நிழல்ல சொர்க்கம் காத்துக்கு, ஷஹாதத்துல சீக்கிரம் சொர்க்கம் இருக்கு, அதுக்காக எல்லாரும் அவசரப்படுங்க, சண்டைக்கு போவோம், அவசியம் வந்தால் தேவைப்பட்டால், அல்லாவுக்கு ரசூலுக்கு தேவைப்பட்டால், இஸ்லாத்தை பாதுகாக்க தேவைப்பட்டால், என் உயிரை அர்ப்பணிக்க மாட்டேன், அதுக்கு நான் போக மாட்டேன் என்று ஒரு மனுஷன் உள்ளத்துல நினைப்பானே, ஆனால் அவனை நயவஞ்சகன் என்று மார்க்க சொல், முனாஃபிக்கப்படும், அல்லா நம்மளை பாதுகாப்பான், அதுக்காக திடீர்னு போய் எங்கேயும் வம்ப வளர்க்க வேண்டியதில்லை, அவசியம் வரும் பொழுது இங்க இருந்து என்ன செய்வேன், இதே மொச்ச கொட்டை, இதே கருவாடு, இதே கொத்தமல்லிக்கீரை, இதே மிளகாமல்லி, வேற என்ன, இதை விட்டு அவருக்கு எதி இல்லை. சுஹதாக்கள் யார், யூர்ஸகூன், அல்லாஹ் சொன்னா அவர்களை மையத்தொண்டு கூட சொல்லாதப்பா, அவர்கள் இரணம் அடிக்க சுவன உணவை சாப்பிடுறாங்க, இந்த மொச்ச கொட்டை இந்த கருவாடு கத்திரிக்காய் இல்லே, அதனால அன்பர்களே இங்க இருந்தாலும் எப்பவும் 600,000 100,000 என்னைக்கோ நாளைக்கு மவுத்து இருக்கு, சஹாபாக்கள் எல்லாம் விலை கூறி உயிர்கள் அல்ல அப்படி பாதையில், அதுக்காக எல்லாரும் சண்டைக்கு போகணும், சண்டைக்கு கிளப்பி விட தயாராக்குறேன்னு அர்த்தம் இல்லைங்க, ஈமான்ல விறுவிறுப்பு வைங்க, அல்லாஹ் ரசூலுக்காகவே வாழணும், அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணம் ஆயிடும் தேவைப்பட்டால், விளங்குச்சுன்னா, அடு அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு பக்கம் கிதாபுல நான் பார்த்தேன், உன்னுடைய ஷைக்குக்காக உயிரையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துட்டால்
தாராயனுக்கு சாதத் ஈருலகிலும் சீதேவியா போயிட்டேன். ஷேக்குக்காக உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி வந்துட்டால் நீ ஈருலகிலும் சீதேவியாக போயிட்டியா. அன்பர்களே, இது மகான்கள் எழுதியிருக்காங்க. அன்பர்களே, இப்ப மணி சற்றுக்குரிய 3 ஆகுதுங்க. துவா இருக்கு, சலாம் வைத்திருக்கு, எல்லாம் இருக்கு. நான் ஒரு ஹதீஸ் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? அந்த காட்டில் கிடந்த மனுஷனை பத்தி சரித்திரம் சொன்னே. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, எடுத்து குளிப்பாட்டுவோன்னு சொன்னாங்க. உம்மத்து மறுத்து அவன் என்ன சொன்னான்? உம்மத்து மூசா அல்லாஹ் தன்னுடைய வழியிடல சொன்னான். அது இந்த மையத்தா இருக்காது மூசா, இவன் எங்க ஊருக்காரனாச்சே, இவன் செஞ்ச பாதங்கள் எங்களுக்கு தெரியுமே, இவனை ஒரு காலம் வலின்னு சொல்ல வேற மையத்தா இருக்கட்டான். அவன் நல்லா கேளுங்க, அல்லாஹ் கிட்ட அல்லாஹால மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, நீ வழியிட்டு சொல்றே, இந்த ஆளுங்க எல்லாம் மறுக்கிறாங்களே, இவரை தானா நீ சொன்ன? அல்லாஹ் சொன்னா இந்த மையத்தை தான் நான் வழின்னு சொல்றேன். அப்ப அவங்க சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த உம்மத்து மறுக்க தர வேண்டாங்க. அல்லாஹ் சொன்னா நான் வலி என்று சொன்னதும் உண்மை, உங்களுடைய உம்மத்தினர்களை மாபாவி என்று சொன்னால் அதுவும் உண்மை. அப்ப யாருலா, அப்ப மாபாவியா இருந்தவன் வலியா எப்படி போயிட்டான்? நிமிஷத்துல எப்படி வலியா போயிட்டான்? அது இன்னைக்கு விளங்கிக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா பேசுறவங்க எல்லாம் வலி வலிண்டா எல்லாரும் என்ன நம்ம நினைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷன் அட வினாடியில விலாயத்தை அல்லாஹ் கொடுக்கும். இந்த உட்கார்ந்து இருக்கிற சிங்கக்குட்டி விலாயத்தை கொடுத்து விட்டு 6-7 வருஷம் ஆச்சு, 5-6 வருஷம் ஆச்சு. அது கொடுத்துருக்கிற விலாயத்து எனக்கு தெரியும், அல்லாஹ் கிட்டே விலாயத்து வாங்கி கொடுத்துருக்கு. கிப்ஸ் ஹாஜிகளில் ஒருத்தருக்கு விலாயத்து கொடுத்துருக்கேன், இன்ஷால்லா ஒருத்தருக்கு ஹிலாஃபத்து கொடுக்க இருக்கிறேன். நீ உனக்கு என்ன வழக்கம் வழங்கச்சிங்களா? ஹாசில் கலாம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாருலா இந்த மையத்தை நீ வலியன்னு சொல்ற, இவரை மாபாவின்னு சொன்னாங்க ஜனங்க, அல்லாஹ் ரெண்டும் உண்மைன்ட்டான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இம்மாபாவியான மனுஷன் ஒரு நிமிஷத்தில் வலியா எப்படி ஆயிட்டான்? அப்போ அல்லாஹ் சொன்னா, மூசா கேளுங்க, இவன் மக்கள் பார்க்க மக்கள் பார்க்க மறைக்காம எல்லா பாவம் செஞ்சான். மூசா மவுத்து நெருங்கும் போது பயம் வந்துருச்சு, தௌராத் எடுத்து ஓதுனா, அதுல என்னுடைய இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் பேர் வந்துருச்சு, தன்னையும் அறியாம சலவாத்து சொன்னா, அந்த ஒரே காரணத்துக்காக அவனை மன்னித்தேன், என் வலியாக ஆக்கி கொண்டேன். அன்பர்களே, இருக்கு நீ என்ன விலாயத்துன்னா 50-100 வருஷம் இருந்தாமோ தக்குவா, ஒரு நிமிஷத்துல தான் நபியின் பேர்ல சலவாத்து சொன்னா, அவனை நான் பாவங்களை மன்னித்தேன், வலியாக ஆக்கி கொண்டேன். அல்லாஹ் விலாயத்து கொடுத்தா நாம யாரு ஏடு கேட்கறது? அதனால அன்பர்களே, நாமளும் இன்றைக்கு சலவாத்து ஓதி விலாயத்தை பெற்று செல்வோம். அந்த பெருமானார் மீது சலவாத்து அன்புடன் சொல்லி நாமும் அல்லாஹ்வுடைய வலிமார்களாக ஆகிவிடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இந்த நபியின் மீது சலவாத்து சொன்ன ஒரு வலியாக்கிட்டா, அந்த ஹபீபுடைய உம்மத்துல நாம் வந்திருக்கிறோம் மாபாவிகள். நாம் சலவாத்து சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கை பிடிச்சி சொர்க்கத்தில் அழைச்சிட்டு போ. ஆகையினால இப்ப நான் பயான நிறுத்தி விக்கிற ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் விக்கிறல கலந்துங்க, ஒன்றும் இல்லாதவங்க நீ ஒன்று செஞ்சு. ஏன்னா அதுக்காக எல்லாரும் எழுந்து போனா நான் உட்காந்துட்டு முடியாது. பாருங்க, சொன்னோன்னு பாருங்க, ஒன்றும் இருக்கிறவங்களும் போறாங்க. இல்லம்மா போச்சு. ஜைன்ல அப்தின் ஃபைசி, அல்லாஹும் ஆசின் தவாப மா கரானா மின் கலாமிக்கல் அசிசி هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة تحفة كاملة مقبولة منك إلى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصلحاء والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات أجمعين خصوصا إلى أرواح شيوخنا من شيوخ القادرية وتشتية ونقشبندية وشرودية وشاذلية وشتارية وأكبرية ورفاعية رضوان الله تعالى عليهم أجمعين اللهم انفعنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بأنوارهم اللهم طهر قلوبنا عن غير يا الله ونور قلوبنا بنور معرفتك ابدا ابدا يا الله اللهم احينا بك وامتنا عن غيرك يا الله صل يا ربي على النبي محمد وعلى واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم அன்பர்களே, நேத்து கூட ஒரு கிதாப் படிச்சாங்க, முகமது அலி பாகவி தேவ்பந்தி எழுதி. நாகூர் ஷரீஃபில் குளத்தக்கர மதரசாவில் உஸ்தாதாக இருந்தா அவர்களை திக்ருடைய ஷரத்துகளில் அவர் ஒரு ஷரத்து இதையும் எழுதியிருக்கிறாங்க, தலை திறந்தவர்களாக திக்ரு, தலை விதி கோலமாக அல்லாவும் கொடுக்கும். இது என்ன முட்டை தலையாக திக்ருன்னு யோசிக்க கூடாது. இடத்துக்கு தந்தாப்புல சட்டம் மாறும். ஜம்சம் தண்ணியை நின்று தான் குடிக்கணும், ஜம்சம் தண்ணியை நின்று குடிக்கணுங்க. தண்ணீரை நின்று குடிக்கிறதே மார்க்க தடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஜம்சம் தண்ணியை உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு குடிக்கூடாது.
நின்று மரியாதையாக குடிக்கணும். கிபிலாவை முன்னோக்கி தலையை திறந்து ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது தலையை திறந்து குடிக்கணும், மொத்த தலையாக குடிக்கணும். விளங்குச்சுங்களா? எங்கே என்ன சட்டமோ அந்த சட்டத்துக்கு கீழ்படுகிறதுக்கு பேர் தான் அதபு. விளங்குச்சுங்களா? விளங்குச்சா? என்ன விளங்குச்சு? ஒதுசை கலையத்துல தண்ணி வச்சு ஒது செஞ்சா கொஞ்சம் மிச்சப்பட்டு போச்சு. அந்த மிச்சப்பட்ட தண்ணியை குடிக்கலாம், நரகத்திற்கு நின்று கொண்டு குடிக்கணும். ஜம்சம் தண்ணியை நின்று கொண்டு குடிக்கணும், தலையை திறந்து கிப்ரா பக்கம் முன்னோக்கி துவா கேட்டு குடிக்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கா இல்மன் நாஃபியன் வரிஸ்கன் வாசியன் வஷிஃபான் மின் குல்லி தாயின் என்று துவா கேட்டு குடிக்கணும். அன்பர்கள், ஆகவே இதுக்குன்னு மஜ்லிஸ் நீங்க யார் யாரு தலையில தலை